It's a great privilege to stand before you, especially the alumni of the student body of the Alagappa Chettiar Engineering College and Technology in Karaikudi, perhaps from 1963. Several of you have become CEOs in multinational companies and you have retired, and several of you became pastors. One of our disciples is now number two in command in TPM, the Pentecostal Mission, and several others have become senior pastors and preachers and servants of God, for which we give God all the glory. In the Mali Valley, in the Zoom meeting, India, Engilum Irundum, Akhila Vulahil Irundum, Inendirkra, Ungalarium, and our Yesu Kristu Namathil, Nan Valti, Varavir Crane. In the Nadile, Devanudaiya Vaarthai, Nammeile, மோசே சொன்னது போல பனி எப்படி பனித்துளிகள் எப்படி புல்லின் மேல் இறங்குமோ சத்தமில்லாமல் அமைதியாக ஆனால் நிசமாக மக்கள் மீது இந்த மாலை வேளையிலே நம் மீது தேவனுடைய வார்த்தை உபதேசம் இறங்க வேண்டும் என்று ஜெபத்தோடும் போதுமான என்னால் முடிந்த அளவு ஆயத்தத்தோடும் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக நடுக்கத்தோடும் நான் வந்து நிற்கிறேன். One of the greatest privileges of us as God's children that we have a prayer answering God. தேவனுடைய பிள்ளைகள் என்கிற பணியிலே நமக்கு இருக்கிற மிகப்பெரிய சலாக்கியங்களிலே ஒன்று ஜெபத்தை கேட்கிற தேவன் நமக்கு உண்டு. உபாகமம் நான்காம் அத்தியாயம் ஏழாம் வசனத்திலே மோசே இறைமக்களை பார்த்து சொன்னது, What great nation is there that has God so near it as the Lord our God is to us for whatever reason we may call upon him. நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல இவ்வளவு சமீபமாய் தேவனை பெற்றிருக்கிற வேறே மக்கள் இனம் எது என்று சவால் விட்டு கேட்டார். நமது ஆண்டவருக்கு சங்கீத புத்தகங்களிலே கொடுக்கப்பட்ட பல பெயர்களிலே ஒரு முக்கியமான பெயர் சங்கீதம் 65:2, ஜபத்தை கேட்கிறவர், The Lord who hears our prayers. சங்கீதக்காரன் அவ்விதமாக ஆண்டவர் அழைத்து விட்டு அவன் சொல்லுவது, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்துல, மாம்சமான என்று ஏன் அதில் சொல்லுகிறான், குறைவுள்ளவர்கள், தேவை உள்ளவர்கள், பலவீனர்கள், செய்ய நினைப்பதை செய்ய முடியாதவர்கள் என்பதை குறிப்பிடுவதற்காகவே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, புதிய உடன்படிக்கையின் கீழ் வாழ்கிற நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய சலாக்கியம் நமது பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத ஒரு பிரதான ஆசாரியர் அல்ல. எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு ஆல் பாயிண்ட்ஸ் டெம்ப்டட் ஆஸ் வி ஆர் யெட் விதவுட் சின். ஹீ இஸ் த ஒன் ஹூ இஸ் அட் த ரைட் ஹேண்ட் ஆஃப் காட் த ஃபாதர் பிளீடிங் இன்டர்சீடிங் அண்ட் அட்வொகேட்டிங் ஆன் அவர் பிஹாஃப். நம்மை போல பாடுள்ள பாடு அனுபவித்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வலப்பக்கத்தில் இருந்து நமக்காக பரிந்து பேசுவதால் எந்த வேளையிலும் எந்த தேவையானாலும் நாம் தயங்காமல் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர முடியும். பிகாஸ் வி ஹாவ் ஹிம் தேர் வித் ஹிம் வி கேன் அப்ரோச் த த்ரோன் ஆஃப் கிரைஸ்ட் எனி டைம் ஃபார் எனி நீட். ஆனாலும் நமக்கு ஒரு கேள்வி உண்டு. அந்த கேள்வியை தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம், சிந்திக்க போகிறோம், அலச போகிறோம். Does God answer all our prayers? தேவன் நம்முடைய ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருகிறாரா? திருமறையை பொறுத்த அளவிலே அதற்கு பதில் எஸ் ஆம் என்பதுதான்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொன்னார், ஆஸ்க் இட் அண்ட் யூ ஷல் ரிசீவ், சீக் யூ ஷல் ஃபைண்ட், நாக் இட் ஷால் பி ஓப்பன் அண்ட் யூ, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். ஆண்டவர் திரும்ப திரும்ப அதை சொல்லிவிட்டு ஒரு அடுத்த வார்த்தை சொல்கிறார், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறார். அதில் ஒரு அழுத்தத்தையும் அவர் கொடுக்கிறார். மட்டுமல்ல, யோவான் 14 அத்தியாயத்தில் அவர் சொல்லுகிறார், என் வார்த்தைகள் உங்களிலும் நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை நான் உங்களுக்கு தருவேன். ஐ மைட் இல்லை ஐ வில் என்று சொல்லியிருக்கிறார். இது வேத போதனை. பட் இஸ் தட் அவர் எக்ஸ்பீரியன்ஸ்? அதுதான் நம்முடைய அனுபவமா? உண்மையை சொல்ல வேண்டுமானால் அதுவல்ல நம்முடைய அனுபவம். அப்படி இருக்கும் பொழுது அதை நாம் எப்படி விளக்கி நம்மை நாமே திருப்தி பண்ணி பழக்கொள்ள முடியும்? நமது ஜபங்களுக்கு சம்டைம்ஸ் காட் சேஸ் எஸ், மெனி டைம்ஸ் ஹி சேஸ் நோ, ஆஃபன் டைம்ஸ் ஹி சேஸ் வெயிட், மோஸ்ட் ஆஃபன் ஹி சேஸ் சைலன்ஸ். நம்மை பொறுத்த அளவிலே சில வேளை நம்முடைய ஜபங்களுக்கு ஆண்டவர் தருகிறேன் ஆம் என்று சொல்லுவார், பல வேளைகளிலே இல்லை மாட்டேன் என்று சொல்லுவார், அடிக்கடி காத்திரு என்று சொல்லுவார், இன்னும் அடிக்கடி அவர் மௌனம் காப்பார், அமைதி காப்பார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமானால், God does answer our prayers always, but He does not answer our prayers as we expect. கவனிங்க, நமது ஜபங்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் பதில் தருகிறார், ஆனால் நாம் எதிர்பார்க்கிறபடி அவர் தருவதில்லை. Unless we understand this truth, பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை நாம் சரிவர புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில், குறிப்பாக ஜப வாழ்க்கையில் நாம் விரக்தி அடைவோம். We will be frustrated if we do not understand this all important truth. நமது ஜபங்களுக்கு ஆண்டவர் பதில் தரும் பொழுது நமது தேவைகளை சந்திக்கிறார், ஆனால் நம்முடைய ஜபங்களுக்கு அவர் வேறு விதமாய் பதில் தரும் பொழுது நமக்கு பாடங்களை கற்பிக்கிறார். லெட் மீ சே தட் அகைன், வென் காட் ஆன்சர்ஸ் அவர் ப்ரேயர்ஸ், ஹி ஜஸ்ட் மீட்ஸ் அவர் நீட்ஸ். பட் வென் காட் ஆன்சர்ஸ் அவர் ப்ரேயர்ஸ் டிஃபரெண்ட்லி, ஹி டீச்சர்ஸ் அஸ் செவரல் லெசன்ஸ். திஸ் ஹி டஸ் ஃபார் அவர் க்ரோத், இதை அவர் நமது வளர்ச்சிக்காக செயலாற்றுகிறார். இந்த நாளிலே நான் திருமறையிலிருந்து 7 ஜபங்கள் வேறு விதமாய் பதிலளிக்கப்பட்ட ஜபங்களை எடுத்து உங்கள் முன்னால் வைத்து, அவை ஒவ்வொன்றிலிருந்தும் நாம் என்னென்ன பாடங்களை கற்றுக்கொள்கிறோம் என்பதையும் உங்களுக்கு சுருக்கமாக விளக்கி, இன்னும் அதுபோன்று எத்தனையோ பதிலளிக்கப்படாத அல்லது வேறு விதமாய் பதிலளிக்கப்பட்ட எத்தனையோ ஜபங்கள் திருமறையில் இருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டி அதை உங்களுக்கு வீட்டு பாடமாக நான் கொடுக்க விரும்புகிறேன். ஐ எம் கோயிங் டு ப்ரெசன்ட் பிஃபோர் யூ டுடே 7 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ரேயர்ஸ் ஆன்சர்ட் டிஃபரெண்ட்லி, அண்ட் ஐ வில் கிவ் ப்ரீஃப் எக்ஸ்போசிஷன் ஃபார் ஈச் ஆஃப் தெம், அண்ட் தென் ஐ வுட் அர்ஜ் யூ டு டூ யுவர் ஹோம்ஒர்க் ஆஃப் லுக்கிங் இன் டு சோ மெனி அதர் ப்ரேயர்ஸ் விச் ஹாவ் பீன் ஆன்சர்ட் டிஃபரெண்ட்லி. ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம எல்லாருக்கும் மிகவும் தெரிந்த, அடிக்கடி நாம் பல பிரசங்கங்கள் கேட்ட சமாரிய பெண்ணின் சரிதை. நம்பர் 1, யோவான் 4 அத்தியாயம், ஜான்ஸ் காஸ்பல் 4th சாப்டர் வேர்ஸ் 10. ஜீசஸ் ஆன்சர்ட் அண்ட் செட் டு ஹர், இஃப் யூ நோ த கிஃப்ட் ஆஃப் காட் அண்ட் ஹூ இட் இஸ் ஹூ சேஸ் டு யூ கிவ் மீ எ ட்ரிங்க், யூ வுட் ஹவ் ஆஸ்ட் ஹிம் அண்ட் ஹீ வுட் ஹவ் கிவன் யூ லிவிங் வாட்டர். உன்னை கேட்கறது யாருன்னு உனக்கு தெரிந்திருந்தா நீ அவர்களே கேட்டிருப்பா, அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அந்த பெண் சொல்கிறார் 15 வசனத்தில், இத உமன் செட் டு ஹிம், சோ கிவ் மீ திஸ் வாட்டர் தட் ஐ மே நாட் தேர்ஸ்ட் நார் கம் ஹியர் டு ட்ரா குவைட் ஆஃப்டன், இந்த தண்ணீரை நீர் எங்களுக்கு தாங்க, அப்போ நான் வந்து அடிக்கடி இங்கே வர வேண்டியது இல்லைல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். உடனே ஆண்டவர் வந்து
அவ கேட்டதுக்கு அவ எதிர்பார்த்த மாதிரி பதில் கொடுக்கல. 16 வசனத்தில் என்ன சொல்றாரு, யூ கோ அண்ட் கால் யுவர் ஹஸ்பண்ட்ங்கிறார். இங்கதான் அந்த சத்தியம் துவங்குது. இயேசுவை பார்த்து அந்த தண்ணீரை எனக்கு தாங்கன்னு சொன்ன பிறகு அந்த தண்ணீர் என்ன என்று கூடுதல் விளக்கம் தராம ஆண்டவர் வந்து, மா நீ போய் முதல்ல உன் புருஷனை கூட்டிட்டு வா, கோ அண்ட் கால் யுவர் ஹஸ்பண்ட், பிரிங் யுவர் ஹஸ்பண்ட். பிரியமானவர்களே, God is primarily interested in changing our lives rather than instantly blessing us. பிரியமானவர்களே, தேவன் நம்மை உடனே ஆசீர்வதித்து ஓடுவதை விட நமது வாழ்க்கையை மாற்ற அவர் விருப்பம் கொண்டுள்ளார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய ஏற்பாட்டு எடுத்துக்காட்டு யாக்கோபு. ராம் முழுவதும் அவனோடு கூட அவர் போராடுகிறார், மேற்கொள்ள முடியவில்லை. எனவே அவனுடைய தொடைச்சந்தை, God touched the hollow of his thigh, அப்படி தொட்டுட்டு கொஞ்சம் அப்படியே இப்படி போகிற மாதிரி கொஞ்சம் பாலா பண்ணார். போகிற மாதிரி ஹி ஜஸ்ட் கேவ் அ பிக்சர். ஆனால் யாக்கோபு அவரை பிடிச்சிட்டு சொல்கிறான், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, அன்லெஸ் யூ பிளஸ் மீ ஐ வில் நாட் லெட் யூ கோ, உண்மை போக விடமாட்டேங்கிறாரு. சரி முட்டு போடுன்னு சொல்லி உடனே ஆண்டவன் தள்ளில் கங்கிக்கல. இப்போ உன் பேர் என்னப்பா? எனக்கு ஒரு கேள்வி, ராம் முழுவதும் ஒருத்தன்ட்டு ஆண்டவர் வந்து பேர் தெரியாமல் சண்டை போட்டுருந்தாரா? Was God fighting and wrestling with someone whole night without knowing that candidate's name? God knew his name was Jacob, but Jacob now must know that he was Jacob. அவன் யாக்கோபு என்று சொல்லி தேவனுக்கு தெரியும், ஆனால் அவன் யாக்கோபு எத்துவாளி என்று யாக்கோபுக்கு தெரிய வேண்டும். நாம் பாவரிக்கை பண்ணுவது நமக்கு ஆண்டவருக்கு தெரியாத நம்முடைய பாவங்களை அவருக்கு சொல்வதல்ல. நாம் பாவரிக்கை பண்ணுவது நம்முடைய பாவங்களை நாம் சரிவர உணர்ந்து கொள்வதற்காக. இதுதான் சரியான ஒரு இறையியல் தத்துவம். பிரியமானவர்களே, அவள் தண்ணீர் கேட்டால் புருஷனை கூட்டி கொண்டு வா என்றார். ஆசீர்வதியும் விடமாட்டேன்னு சொல்லி விட்டா அப்படியா ஜெபம்னா? உன் பேர் என்ன சொல்லு? ஆம் பிரியமானவர்களே, எர்த்லி பெனிஃபிட்ஸை விட இட்டர்னல் பிளெஸ்ஸிங்ஸ் தான் நமக்கு முக்கியம். மண்ணுலக நன்மைகளை விட விண்ணுலக ஆசீர்வாதங்களையே நாம் நாட வேண்டும். ஆண்டவர் சொன்னார், இந்த தண்ணீரை குடிக்கிறவன், இந்த தண்ணீர், திஸ் வாட்டர், எதோடு ஒப்பிடுக்கிறார், ஃபவுண்டன் ஆஃப் எவர் லாஸ்டிங் லைஃப், நித்திய ஜீவ ஊற்று. அவள் ஆண்டவரை சார் என்று அழைத்தாள். தமிழிலே வந்து ஆண்டவரே இருக்கிறது, சில மொழியாக்கங்களிலே ஐயா சார் ஒரு மறுப்பான ஒரு வார்த்தை, சார் கிவ் மீ திஸ் வாட்டர். அது போதாது, சீக்கிரம் அவள் அவரை சேவியர் என்று கண்டுகொள்ள வேண்டும். கண்டுகொண்டால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அங்கே தான் அந்த ஒரு சேஞ்ச் ஆண்டவர் கொண்டு வருகிறார். இதைத்தான் பவுலப்போஸ்தலன் தன் சிஷ்ய பிள்ளை தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது சொல்கிறார், பாடிலி எக்ஸசைஸ் ப்ராஃபிட்ஸ் லிட்டில், பட் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ஸ் லாஸ்ட் எவர் லாஸ்டிங். சரீர முயற்சி அல்லது உடற்பயிற்சி தேவையல்ல என்று அந்த வசனம் சொல்லவில்லை. அதற்கு கொஞ்சம் தான் பயன் உண்டு, அது தற்காலிகமான பலனை தரும். ஆனால் ஆன்மீக பயிற்சிகளோ, ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ஸ், இந்த ஜீவனுக்கு மட்டுமல்ல வர இருக்கிற ஜீவனுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். எனவேதான் பவுலப்போஸ்தலன் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது ஒரு புறம்பலாக சொல்கிறார், இஃப் இன் திஸ் லைஃப் ஓன்லி வி ஹவ் ஃபெய்த் இன் கிரைஸ்ட் வி ஹவ் அவ் ஆல் மேன் மோஸ்ட் மிசரபிள். இம்மைக்காக மாத்திரம், இந்த வாழ்க்கைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டு இருந்தால் எல்லா மனிதரை விட நாம் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். இயேசு கிறிஸ்து அழுத்தம் திருத்தமாய் தன்னுடைய மலைப்பிரசங்கத்தின் இறுதியிலே சொன்னது, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்க. டோன்ட் பி ஆன்ஷியஸ், சரியான மொழியாக்கம் வந்து ஆன்ஷியஸ், ஓவர் ஆன்ஷியஸ்னஸ். ஆனால் முதலாவது இறையரசையும் அதற்கு ஏற்புடையவற்றையும், த கிங்டம் ஆஃப் காட் அண்ட் ஹிஸ் ரைச்சியஸ்னஸ், அதை தேடுங்கள். வேறு வார்த்தைகளிலே அதை பேரஃப்ரைஸ் பண்ண வேண்டுமானால்,
be more anxious about spiritual things than about material needs. Puruladhara thevaigalai vida aanmeeha kaaryangalile adhigam gavanam seluthungal. Enave than Paul saatchiyaga sonnar, nammudaiya puramana manidhan naalukku naal alindu konde ponaalum ullana manidhan pudhippikkappattu kondirukkiraan. Even though the outer man he uses a very strong word. Even the outer man perishes daily, the inner man is renewed day by day. Sir, give me this water. உன்னை மாற்றுவதுதான் என்னுடைய நோக்கு. நீ கேட்பதை உடனே கொடுத்து உன்னை அனுப்பிவிடுவது அல்ல. வேறு விதமாய் பதிலளிக்கப்பட்ட ஒரு ஜபம். இரண்டாவது மார்க்கு 9 அத்தியாயத்திற்கு வாருங்கள். மார்க்கு 9 அத்தியாயம் முதல் 8 வசனங்கள் நமக்கு தெரிந்த பகுதி. எனவே அதை முழுவதுமாக நான் வாசிக்கவில்லை. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுரு யாக்கோபு யோவான் மூவரையும் கூட்டிக் கொண்டு ஒரு மலையின் மேல் போகிறார். அங்கே அவர்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யேகமாய் ஓப்பன்லி அவர் டிரான்ஸ்ஃபிகர்ட் மறுரூபமாகிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் ஓப்பன்லி காட் டிரான்ஸ்ஃபிகர்ட் ஆன் தி மவுண்ட் விச் வி நவ் கால் அஸ் த மவுண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபிகரேஷன் பிஃபோர் பீட்டர் ஜேம்ஸ் அண்ட் ஜான். அதில் 6 வசனத்திலே ஒன்று நடக்கிறது பாருங்கள். மார்க்கு 9 அத்தியாயம் 6 வசனத்திலே, He did not know what to say, for they were greatly afraid. இதில் பேதுரு ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம் போடுவோங்கிறார். அல்லதுன்னா போடுவதற்கு அனுமதி கொடுங்கள்னு கேட்குறார். தட்ஸ் இம்ப்ளைட் லெட் அஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ப்ளீஸ் கிவ் மீ பெர்மிஷன் டு ஜஸ்ட் புட் அப் ஷர்ட் 3 ஷர்ட்ஸ் ஃபார் யூ. நான் எப்போ யோசிக்கிறது, இது பவுல் சொல்லியிருந்தால் பரவாயில்ல, அவருக்கு கூடாரம் போட்டு தெரியும், பேதுரு யாக்கோபு அவனுக்கு மீன் தானே பிடிக்க தெரியும். சரி, எனிவே ஒருவேளை அந்த கடலோரத்தில் இருக்கும்போது ஏதாவது குடிசை போட்டு பழக்கம் இருக்கும். ஸோ அவர் நம்ம கூடாரம் போடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அது ஏன் சொன்னாராம் 6 வசனத்தில், ஹீ டிட் நாட் நோ வாட் டு சே. நம்ம நிறைய பேர் பிரச்சனை தானே, என்ன சொல்லன்னு தெரியாது. ஏன் என்ன சொல்லன்னு தெரியல. பக்தி பரவசம், ரிலீஜியஸ் எக்ஸைட்மெண்ட், சும்மாவா மேலே வந்து ஒரு விஷன், அங்கேருந்து ஒரு வாய்ஸு, அங்கேருந்து விசிட்டர்ஸு, இதெல்லாம் சாதாரண காரியமா? இதெல்லாம் பார்த்த உடனே அவர் பயந்து, அந்த பயங்கிறதுக்கு என்ன சொல்லணும்னா பக்தி பரவசம், ரிலீஜியஸ் எக்ஸைட்மெண்ட்டில் நான் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் அவர் கேட்டார். இந்த விண்ணப்பத்திற்கு, இந்த வேண்டலுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பதில் தரவில்லை. அவர் அவர்களுக்கு வேறு விதமான பாடங்களை கற்பித்தார். என்ன தெரியுமா, 2 தவறுகளை அவர் அங்கே திருத்தினார். 1, டு நாட் கம்பேர் ஜீசஸ் வித் எனி ஒன். எவரோடும் இயேசுவை ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது, ஒப்பிட்டு பேசக்கூடாது. அதை ஏன் ஆண்டவர் அங்கே போதிக்கிறார் என்று நான் அழுத்தி சொல்கிறேன் தெரியுமா? 7-8 வசனங்களை பாருங்கள். A cloud came and overshadowed them. அதில் என்ன வாசிக்கிறோன்னா, பேதுரு இவ்விதமாக பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது, இது லூக்காவிலும் இது உண்டு, பேதுரு இவ்விதம் பேசிக்கொண்டிருக்கையில் ஒரு முகம் மேகம் வந்தது அப்படின்னு சொன்னால், தெர் இஸ் அ கரெக்ஷன். ஹெவன் டஸ் அ கரெக்ஷன் தேர். பிரியமானவர்களே, இந்த விஷன்ஸு, இந்த வாய்ஸஸ்ஸு, இந்த விசிட்டர்ஸு, இதெல்லாம் ரிலீஜியஸ் வேர்ல்டில் வரும்பொழுது ஒரு பெரிய டேஞ்சர் இருக்குது. என்ன டேஞ்சர் தெரியுமா? வி லூஸ் த ப்ரீஎமினன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். இந்த தரிசனங்கள், சொப்பனங்கள், அங்கே போனேன் எங்கே போனேன் கர்த்தர் அதை சொன்னார், இதை சொன்னார், இதை சொல்ல சொன்னார் அப்படின்னா, ஒரே மக்களை பரவசப்படுத்தும் பொழுது நம்முடைய கவனம் எங்கே ஈர்க்கப்படுகிறது தெரியுமா, அல்லது எங்கே இருந்து நீக்கப்படுகிறது தெரியுமா? கிறிஸ்துவே எல்லாவற்றிலும் முதன்மையாக இருக்கும்படி, தட் ஹீ மைட் பி த ப்ரீஎமினன்ட். அந்த ப்ரீஎமினன்ட், நாட் ஜஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், அந்த வேர்ட் ரொம்ப முக்கியம், ப்ரீஎமினன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். அந்த ப்ரீஎமினன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் நம்ம அதை என்ன பண்ணிடுறோம், நம்ம பல நேரங்களில் நம்ம
இழந்து போகிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இந்த கிறிஸ்தவனுடைய ப்ரீஎமினன்ஸ், முதன்மை, மையம், பிரதானம், சென்ட்ராலிட்டி, ப்ரீஎமினன்ஸ், இதையெல்லாம் நாம் மறந்து போகும்பொழுது என்ன செய்கிறோம் தெரியுமா? யாராவது ஒருவரை நாம் வணங்க ஆரம்பித்து விடுவோம். அதுதான் நடந்துச்சு வெளிப்படுத்தல. தரிசனம் எப்படி சாதாரண தரிசனமா? யோவானுக்கு வந்தது சாதாரண தரிசனமா? பரலோகம் திறந்திருக்கிறது, அங்கே அது வர்றது எல்லாம் பார்த்துட்டு, அது யார் சொன்னது? ஒரு தூதன், ஒரு ஊழியக்காரன் சொன்னது. அதை பார்த்த உடனே யோவான் ஆண்டவருடைய மார்பிலே சாய்ந்திருந்து தன்னை எப்பொழுதுமே இயேசுவுக்கு பிரியமாக இருந்த சுவிசேஷம் சொல்லி கொடுவார். தான் பேரை ஒரு நாளும் சுவிசேஷம் சொல்ல மாட்டார். அவ்வளோ இயேசுவோடு ஐ எம் க்ளோஸ் டு ஜீசஸ்ன்னு சொல்லி அப்படி கிளைம் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர், இவைகளை எனக்கு அறிவித்த தூதனுடைய பாதத்தில் விழுந்தேன். ஐ வர்ஷிப் த ஏஞ்சல் ஹூ ஷோட் மீ தீஸ் திங்ஸ். அப்போ தூதன் சொல்கிறான், நானும் ஒன்னே மாதிரி ஒரு ஊழியக்காரன் தான்ப்பா. வர்ஷிப் காட் ஆண்டவர் தொழுது கொள். 60 வருஷம் ஆண்டவரோடு நடந்த, 3.5 வருஷம் இயேசுவோடு மார்பில் சாய்ந்துக்கிட்டு நெருக்கமாக இருந்த ஒரு சீஷனுக்கு, After all, an angel has to teach the ABC, worship God. புரியுதா? எங்கே நம்ம ஓட்ட ஓடுறோம் பார்த்தீங்களா? அவ்வளோ வழிபாடுகள் தந்த பிறகு தேவனை தொழுது கொள், என்னை தொழுது கொள்ளாதே. சரி, 19 அத்தியாயம் முடிஞ்சுது, 20 அத்தியாயம், 21 அத்தியாயம் முடிஞ்சுது, 22 அத்தியாயத்தில் ஐயா மறுபடியும் விழுந்துட்டார். யோவான் மறுபடியும் விழுந்துட்டார் அவனுடைய பாதத்தில். நான் எப்போ நினைக்கிறது, நல்ல நேரம் பைபிள் 23 அத்தியாயத்தில் முடியுது, மற்றபடி யோவான் 3 நேரம் விழுந்திருப்பார். ஏன் விழுந்தார்? பரவசம். சரி, பரலோகத்தை சும்மா ஒரு லைட் வந்தாலே நம்ம பரவசப்படுவோம். அது எந்த லைட்டோ, அது காட்ஸ் லைட்டோ அல்லது சேட்டு லூசிஃபருடைய ஏஞ்சல் ஆஃப் லைட்டோ, ஏதோ ஒரு லைட்டு பார்த்தாலே நம்ம அப்படியே ஃப்ளாட்டு. பரலோகம் பார்த்த பரவசத்தில் அந்த ப்ரீஎமினன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், தி ஒன்லி வர்ஷிப் ஃபார் தி காட், அந்த அடிப்படையே ஆடுது பார்த்தீங்களா? ஒரு யோவானுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆட்டம் காணுமானால், இஃப் அ பர்சன் லைக் ஜான் தி அப்பாஸ்டல், ஜான் தி டிவைன் அப்படின்னு நம்ம பேரெல்லாம் கொடுப்போம், அவருக்கு இந்த ஆட்டமானால் நம்மெல்லாம் எவ்வளோ கவனமாக இருக்கணும் பார்த்தீங்களா? பிரியமானவர்களே, அது மட்டுமா? லூக்காவுக்கு வாங்க. இதே சம்பவத்தில் இன்னொரு பிளண்டர் நடக்குது. லூக்கா 9, அந்த ப்ரீஎமினன்ஸ் ஆஃப் கிரைஸ்டை மறந்துட்டா நம்ம என்ன செய்வோங்கிறதுக்கு லூக்கா 9 அத்தியாயத்துக்கு வாங்க. 9 அத்தியாயத்தில் தான் நம்ம அந்த மறுரூப முறை குறித்து வாசிக்கிறோம். அந்த 46 வசனத்தை பாருங்கள். Then a dispute arose among them as to which of them would be greatest. அவர்களில் யார் பெரியவனாக இருப்பான் என்று அவர்களுக்குள் போட்டா போட்டி உண்டானது. ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் பிரதானத்துவத்தை, ப்ரீஎமினன்ஸ் ஆஃப் கிரைஸ்டை மறக்கும் பொழுது நம்ம ஒருத்தர் ஒருத்தர் தான் போட்டி போட்டுக்கிட்டு இருப்போம். முக்காவாசி சபைகளில் நமக்கு நிறையா சண்டைகள் இருக்க காரணம், அவர் சொல்கிறது சரியில்லை, அந்த வியூ சரியில்லை, இந்த ஃபிலாசபி சரியில்லைங்கிறதெல்லாம் செகண்டரி. ப்ரைமரி என்ன தெரியுமா? We have lost sight of the preeminence of Christ. கிறிஸ்து எவ்வளவு பிரதானமானவர் என்பதை நாம் நம்முடைய கண்களிலும் நம்முடைய மனதிலும் பதிக்க தவறிவிட்டோம். அது தவறிவிட்டால் நம்ம தான் கம்பேர் பண்ணிகிட்டு இருப்போம். கேண்டில் லைட்டும் டியூப் லைட்டும் ஒருத்தர் ஒருத்தர் கம்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எவ்வளோ நேரம் கம்பேர் பண்ணுவாங்க? சூரியன் பக்கத்தில் போகிற வரைக்கும், கரெக்டா? ஒன்ஸ் யூ கோ நியர் த சன், வேர் இஸ் காம்படிஷன் அண்ட் கம்பேரிசன் பிட்வீன் தி கேண்டில் லைட் அண்ட் த டியூப் லைட்? இதை விட எழு வெளியாக என்னால் இதை விளக்க முடியாது. ஸோ நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண வேண்டியது நம்முடைய சபைகளிலே, ஆண்டவரே நீர் தலைவர், நீர் மையமானவர் என்கிற அந்த பரம தரிசனத்தை எங்களுக்கு எல்லாருக்கும் தாரும். அது வந்துருச்சுன்னு சொன்னால் இதெல்லாம் தன்னால் அப்படி விதறவே, இதெல்லாம் அப்படி தன்னால் விழுந்துடும், இதெல்லாம் ஃப்ரில்ஸ் எல்லாம் அப்படி விழுந்துடும். அதுதான் முக்கியம். அடுத்து நாம் செய்கிற இன்னொரு தவறு, பக்தி பரவசம் வந்த உடனே
அப்பா இங்கே நாம் இருக்கிறது நல்லது, நமக்கு நல்லது. இட்ஸ் குட் ஃபார் அஸ் டு பி ஹியர். இட் இஸ் குட் ஃபார் அஸ் டு பி ஹியர், பட் இட்ஸ் நாட் குட் ஃபார் பீப்புள் இஃப் வி ஆர் ஹியர். கீழே போனோம், ஏன் தெரியுமா? அங்கே ஒருத்தனுடைய மகன் எப்பிலெப்டிக் பாய், காக்கா வலிப்பு, சீசைகளால் ஒன்றும் செய்ய முடியாமல் ஒரு பெரிய தேவையில் கிடக்கிறான் பள்ளத்தாக்கில். மலை அனுபவத்திலே உட்காந்துட்டு கூடாது, கீழே போகணும். யூ ஷுட் மீட் த நீட்ஸ் ஆஃப் பீப்புள். அங்கே போய் அவனை பார்க்கணும். அவர் மலையிலிருந்து இறங்கின பொழுது அவன் ஓடி வரான், அவன் சீசைகளெல்லாம் கொண்டு வந்தேன், ஒன்றும் செய்ய முடியல அவங்களால், தே ஆர் நாட் ஏபிள் டு டூ எனி திங், ப்ளீஸ் ஹெல்ப் மீ என்று சொல்கிறார். இதைத்தான் பெயர் தெரியாத எபிரேய நிர்வாகியோன் நமக்கு இவ்விதமாக சொல்லுகிறார். எபிரேயர் 13 அத்தியாயம் 15-16 வசனங்கள். பை ஹேம் லெட் அஸ் கண்டினியூவலி ஆஃபர் த சாக்ரிஃபைஸ் ஆஃப் பிரைஸ் டு காட், தட் இஸ் த ஃப்ரூட் ஆஃப் அவர் லிப்ஸ் கிவிங் தேங்க்ஸ் டு ஹிஸ் நேம். நம்முடைய உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலியை இடைவிடாமல் நாம் செலுத்துவோம். ப்ரைஸ் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்பில் இப்போ ஏகப்பட்ட அங்கே எக்ஸைட்மெண்ட்டு, ரெனியூட் இன்ட்ரெஸ்ட்டு, ஒண்டர்ஃபுல். ஐ பிலீவ் அக்கார்டிங் டு ஏடபிள்யூ டோசர், த மிஸ்ஸிங் ஜுவல் ஆஃப் இவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியானிட்டி இஸ் அட் லாஸ்ட் ஃபவுண்ட். குட். பட் அடுத்த வசனம் சொல்லுது 16, பட் டூ நாட் ஃபர்கெட் டு டூ குட் அண்ட் ஷேர், ஃபார் வித் சச் சாக்ரிஃபைசஸ் காட் இஸ் பிளேஸ்ட். புது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்கலாம், இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ், ஏற்கனவே 4 கீபோர்டு இருந்தால் 5வது கீபோர்டு ஒன்று வாங்கலாம். எல்லாம் நல்லது தான், ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் நல்லா உற்சாகமாக இருக்கலாம். 10% ஸ்கொயர், 100 வாய்ஸ் ஸ்கொயர், 1000, எல்லாம் வெரி குட், லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் குட். பட் அதில் என்ன டேஞ்சர்னா, வி கெட் ஸோ அப்சார்ப்ட் இன் தி ரிலீஜியஸ் எக்ஸைட்மெண்ட் தட் வி ஃபர்கெட் தோஸ் ஹூ ஆர் இன் நீட் அவுட் சைடு. இதில் மதிமயங்கி, இதிலே அதிகமாக பரவசம் அடைந்து திளைத்து போய் உட்கார்ந்திருக்கிற நாம் நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் மறந்து விடுகிறோம். அதனால தான் டூ நாட் ஃபர்கெட்னு நாங்கள் பைபிளில் இருக்குது. யூஸ்வலாக அதை ஃபர்கெட்ஃபுல்னஸ் அதில் வரும். இந்த எக்ஸைட்மெண்ட் வந்து நம்மளை அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் கொண்டு போய் அந்த வெளியே இருக்கிறவங்களை கவனிக்கிறதுல போயிடும். இதில் அருமையான ஒரு சத்தியம் நமக்கு தேவனுடைய வார்த்தையிலிருந்து இந்த நாளிலே இந்த காலத்துக்கு ஏற்ற விதமாக வந்து கொண்டிருக்கிறது. லெட் அஸ் மேக் 3 டேபர்னாக்கள்ஸ் நவ். த ப்ரேயர் வாஸ் நாட் ஆன்சர்ட் தட் வே. அனதர் ப்ரேயர், இன்னொரு ஜெபம், வித்தியாசமாய் பதிலளிக்கப்பட்ட ஜெபம். லூக்கா 10 அத்தியாயம், லூக்ஸ் காஸ்பல் 10th சாப்டர், வர்சஸ் 38-42. வாசிக்கிறேன், நம்ம தெரிந்ததான், ஆனால் கூட வாசிக்கிறேன். Now it happened as they went that Jesus entered a certain village, and a certain woman named Martha welcomed him into her house, and she had a sister called Mary, who also sat at Jesus' feet and heard his word. But Martha was distracted with much serving, and she approached him and said, Lord, don't you care that my sister has left me to serve alone, to work in the kitchen alone? Please tell her, come and help me. But Jesus answered and said to her, Martha, Martha, you are worried about and troubled about many things, but one thing is needed. தேவையானது ஒன்றே. And Mary has chosen that good part, which will not be taken away from her. இதில் ஒரு நல்ல கவனிச்சிங்களா என்னவோ தெரியல, நான் ரீசெண்டாக கவனித்தேன். மார்த்தாள் வந்து இயேசுவை இங்கே திட்டுறா. எப்படி திட்டுறா தெரியுமா? இன்னும் பிரசங்கம், ஒயா பிரசங்கம் கேட்டுட்ருக்கேங்க, நான் வேர்வை கொட்டுது, நான் இங்கே மெடிட்டரேனியன் ஹீட்டில் நான் உட்காந்து அடுப்படியில்ங்கிற ஃபேனாக, அது ஒன்றும் கிடையாது, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்துட்டு இருக்கிறேன், உமக்கு கவலை இல்லையான்னு கேட்குறேன். நல்லா பாருங்கள், டோன்ட் யூ கேர், தேர் வாஸ் எ சைடிங், கிட்டத்தட்ட திட்டுற அளவுக்கு வந்திருக்கு, கவலை இல்லையா அவனுக்கு? இது ஒரு நியாயமான கோரிக்கை தான். இட் வாஸ் எ லெஜிட்டிமேட் ரெக்வஸ்ட். ஏன்னா ஜீசஸுக்கு செய்கிறதுனா நிறையா ஸ்பெஷல் டிஷ்ஷெல்லாம் செய்யணும் இல்லையா? அவர் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டு, நிறைய காரியங்கள் செய்யணும், பொரியல் செய்யணும், அவியல் செய்யணும், வறுவல் செய்யணும், எல்லாம் செய்யணும், அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால்
Jesus wanted Martha to reprioritize her life. Anal Marthaal thanudaiya vaalkaiyin munnurimai varisaiyai saripadutha Yesu virumbinar. Reprioritize. Innikku namma anaiya Christians kulla avanga udigarangala irukkatum sadha viswasigala irukkatum idhu romba mukkiyamaana vaarthai. Reprioritize. Mukkiyathuva varisaiyai thirumba seerpadutha vendum. ஏன் அதுதான் ஆண்டவர் இயேசு 30:41-42 சொல்கிறார். எது முக்கியம் அதை பாரு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்பட முடியாத நல்ல பங்கு அப்படின்னு சொல்கிறார். நான் நினைக்கிறேன் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரிகளுக்கு இது ஒரு முக்கியமான சவால் என்று நான் சொல்வேன். சில இடங்களில் தான் ஆண்டவர் வந்து பேரை ரெண்டு நேரம் சொல்லுவார். மார்த்தாளே 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 அப்படி ரெண்டு நேரம் ஆண்டர் சொன்னார். நல்ல ஒரு கன்கார்டன்ஸ் எடுத்து பயப்படுங்க. ரெண்டு தடவை ஏதாவது நேம்ஸ் ஆண்டர் சொல்லியிருந்தார்னா அதில் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு எம்ஃபசிஸ் இருக்குதுன்னு அர்த்தம். மார்த்தா மார்த்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எதை விட்டுச்சியே நீ முக்கியமானதை விட்டுச்சியே அப்படின்னு சொல்லி ஒரு பரிசுத்த பதட்டத்தோடு நம்முடைய ஆண்டவர் அங்கே அவர் பதில் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அருமையான சகோதரிகளே, when some of your prayers regarding domestic needs are not answered, please sit down to rearrange your lives. Sahodrigale, ungaludaiya veettu kaaryangalai kuritha sila thevaigal jebithum niraivera padamal irukkumanal daivu seidhu utkarndhu ungaludaiya vaalkaiyin mukkiyathuva varisaiyai sari seiya paarungal. Idhenudaiya thaalmaiyana வேண்டுகோள். ஒருவேளை we may have to cut off a few things from our schedule. நம்முடைய ஷெட்யூலில் இருந்து, அன்றாடக நம்முடைய கடமை பட்டியல்களிலிருந்து ஒரு சில காரியங்களை விலக்க வேண்டியது இருக்கலாம். ஏன் கூடாது? ஏன் கூடாது? விலக்கலாம். அதை விலக்குவதற்காக இங்கே நமக்கு ஒரு அழைப்பு வருகிறது. 41 வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், many things are there, but only one thing is important. Important எது necessary எதுன்னு இந்த ரெண்டுக்கு வித்தியாசத்தை கற்றுக்கொள்ள தெரிந்தவள் கர்த்தருக்காக அதிகம் பிரகாசிப்பாள். Let me say that again. Any person who has learned to differentiate between what is important and what is necessary, that person will accomplish great things for God. எல்லாமே முக்கியம்தான், பட் எல்லாம் அவசியம் இல்லை. அந்த முக்கியம் அவசியம், இம்பார்ட்டன்ஸ் வேறு, நெசசரி அப்படிங்கிறது வேறு. இதைத்தான் பக்தன் யோபு அவ்வளோ அழகாக சொல்கிறார். யோபு 23 அத்தியாயம். அடிக்கடி என்னுடைய பிரசங்கங்களிலும் என்னுடைய எழுத்துக்களிலும் நான் கையாளுகிற ஒரு வசனம் யோபு 23:12. I have not departed from the commandment of his lips. I have treasured the words of his mouth more than my necessary food. அவருடைய வாயின் வார்த்தைகளை, நெசசரி ஃபுட்னா அந்த பேசிக் ஃபுட், நாட் த எக்ஸ்ட்ராவேகண்ட் டிஷ்ஷஸ், அந்த பேசிக் ஃபுட், அதெல்லாம் கூட அதிக முக்கியத்துவமாக நம்முடைய வாயின் வார்த்தைகள். சாப்பிட்றது வாய், அங்கே அந்த வாயிலேருந்து வர்ற வார்த்தை. பின்னாலே இயேசு அதை சொல்வார், இந்த வாயில் விடுங்கிற சாப்பாடு மட்டும், இந்த பிரெட்டு மட்டும் இல்லை, அந்த வாயிலேருந்து வர்ற வார்த்தை, இதெல்லாம் அப்படியே கனெக்டடாக வருது. ஸோ அதே இதுங்க அவர் சொல்கிறார், வாயின் வார்த்தைகளை என் வாய்க்குள்ளே நான் எடுக்கிற என்னுடைய அடிப்படையான பேசிக் ஃபுடை விட நான் அதிக முக்கியமாக நான் காத்துக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஒன்று சொல்லட்டுமா, கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம வளரணும்னு நினைக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் துவக்கத்தில் வி ஹாவ் டு டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் குட் அண்ட் பேட், பட் வளர வளர இட் இஸ் நாட் பிட்வீன் குட் அண்ட் பேட், இட் இஸ் குட் அண்ட் பெட்டர். கிறிஸ்தவ வாழ்க்கையின் துவக்கத்தில் நல்லது எது கெட்டது எது அதில் பிரிக்கணும். ஆனால் வளர வளர நல்லது கெட்டது பிரிக்கக்கூடாது, நல்லது எது மேன்மையானது எதுன்னு பிரிக்கணும். அந்த சாய்ஸ் அங்கே தான் வருது. இதை நம்ம கற்றுக்கணும். இல்லை, நான் கெட்டது ஒன்றும் பண்ணுறதில்ல, அது வந்து சிறுபிள்ளை தான், அது பாலர் பள்ளி படிப்பு. That's a kindergarten lesson. I have now learned to differentiate between what is good and what is better. That's correct.
அந்த குட்லே இருக்கக்கூடாது, பெட்டர் போகணும், கடந்து போகணும். இவ்விதமாக நாம் நம்முடைய வாழ்க்கையை ரீப்ரையாரிட்டைஸ் பண்ணாவிட்டால், இஃப் வி டோன்ட் ரீப்ரையாரிட்டைஸ் அவர் லைஃப்ஸ் லைக் திஸ், வி வில் கெட் இரிட்டேட்டட் வித் அவர் ஸ்பௌசஸ் அண்ட் வித் தி சிப்ளிங்ஸ். இவ்விதமாக நாம் நம்முடைய வாழ்க்கையின் முக்கியத்துவ வரிசையை மறுபடி சரி செய்யாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை துணையோடும் உடன் பிறந்தவரோடும் எரிச்சல் வந்தபடியே இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்கள் லைஃப்பில் இந்த வீட்டில் நிறைய எரிச்சல் வர்றது, யாராக இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், இந்த ரீப்ரையாரிட்டைஸை இல்லைன்னு சொன்னால், முன்னுரிமை வரிசை சரிப்படுத்தப்படாவிட்டால் எரிச்சல் அண்ணன் தம்பிக்குள்ள, அக்கா தங்கச்சிக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள, வில் கிவ் பிளேஸ் டு இரிட்டேஷன். இரிட்டேஷன் பிறகு அது கொஞ்சம் பிட்டர் ஆகும் பொழுது கான்ஃப்ளிக்ஸ் வர்றது. எனக்கு உதவி செய்யும்படி மரியாளுக்கு சொல்லும், சாரி மார்த்தா, ஐ கான்ட் ஆன்சர் யுவர் ப்ரேயர், ஆர் ஐ கேனாட் கம்ப்ளை வித் யுவர் ரிக்வெஸ்ட் ஆஸ் யூ எக்ஸ்பெக்ட். ஐ வாண்ட் டு டீச் யூ அனதர் லெசன். முதல்ல என்ன சொன்னேன், இஃப் காட் சிம்பிளி ஆன்சர்ஸ் அவர் ப்ரேயர்ஸ், ஹி ஓன்லி மீட்ஸ் அவர் நீட்ஸ். பட் இஃப் காட் ஆன்சர்ஸ் அவர் ப்ரேயர்ஸ் டிஃபரெண்ட்லி, ஹி டீச்சஸ் அஸ் லெசன்ஸ். ஆர் யூ வித் மீ? திஸ் இஸ் த பாயிண்ட். நாலாவது, லூக்கா 12:13-14. லூக் 12:13-14. Then one from the crowd said to Jesus, Teacher, tell my brother to divide the property with me. But Jesus said to him, Man, who made me a judge or an arbitrator over you? ஆண்டவரை பார்த்து, டீச்சர், போதகரே, போதகரே, அவருக்கு பேர் வந்து போதகர், அவர் இங்கே செய்ய வேண்டியது வந்து பாகப்பிரிவினை. போதகரே, என்னுடைய சகோதரன் பாகப்பிரிவினையை சரியான முடிவு எனக்கு செய்கிறதுக்கு அவனுக்கு இது பண்ணணும். எப்பா, இது தானே என் வேலை? நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த மனுஷனுக்கு, நான் அப்படி தான் வாசிக்கிறேன் இன் பிட்வீன் த லைன்ஸ், இந்த மனுஷனுக்கு பாக பிரிவினையில் ஏதோ ஒரு இன்ஜஸ்டிஸ் நடந்திருக்கு. திஸ் மேன் ஆப்வியஸ்லி எக்ஸ்பீரியன்ஸ்ட் சம் இன்ஜஸ்டிஸ் இன் த பார்ட்டிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, சம்திங் ஹேஸ் ஹேப்பன்ட் அண்ட் இட் ஹாஸ் பீன் அப்படியே ஒரு எஃபர்வசன்ட் மாதிரி அவனுக்குள்ளே பொங்கிகிட்டே இருந்திருக்கு. வந்து சொல்லிட்டான், நமக்கு தெரியும், அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி நடுவில் ஒரே வீட்டில் பிறந்து வளர்ந்து ஒன்று போல வளர்ந்தவங்க ஒருவருக்கு ஒருவர் முகம் கொடுத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு பாகப்பிரிவினை மக்களை பிரித்திருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கிறிஸ்தவ வட்டாரங்களிலும் உண்டு, வெளியிலும் உண்டு, நிறைய உண்டு. இவனுக்கு ஒரு இன்ஜஸ்டிஸ் நடந்திருக்கிறது உண்மை என்றாலும் அது அல்லாத உண்டு பிரச்சனை. அவனுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி 15 ஆண்டவர் சொல்கிறாரு, And he said to them, என்னையா உனக்கு ஆர்பிட்ரேட்டராக வச்சிடான்னு சொன்ன பிறகு ஆண்டவர் அவன் சொல்கிறாரு எல்லாரையும் பார்த்து, டேக் ஹீட் அண்ட் பிவேர் ஆஃப் கவர்ச்சியஸ்னஸ். அவன் பிரச்சனை வந்து இன்ஜஸ்டிஸ் இன் பார்ட்டிஷன் இல்லை, அவன் பிரச்சனை கவர்ச்சியஸ்னஸ். அவன் பிரச்சனை பண ஆசை, பொருளாசை. அதை ஆண்டவர் அங்கே சுட்டி காட்டுகிறார். இன்னொரு மொழியாக்கத்தில் அதை படித்தேன், பிவேர் ஆஃப் ஆல் கவர்ச்சியஸ்னஸ் இருக்குது. அது என்ன அர்த்தம், ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்ச்சியஸ்னஸ் கேன் டேக் மெனி ஃபார்ம்ஸ், எஸ்பெஷலி ரொம்ப சட்டில் ஃபார்ம்ஸ். கவர்ச்சியஸ்னஸ் மாதிரி தெரியாது, ஆனால் கவர்ச்சியஸ்னஸ் தான் இருக்கும். ஊழியக்காரன் ஊழியத்துக்கு பணம் கேட்குற மாதிரி கேட்பான், பட் அது பண ஆசையாக தான் இருக்கும். அது பல ஃபார்ம்ஸ் இருக்குது அதுக்கு. இப்போ நல்லா ஊழியத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த தந்திரங்கள்லாம் தெரியும். ஸோ இப்படிலாம் பல ஆல் கவர்ச்சியஸ்னஸ், ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்ச்சியஸ்னஸ், பிவேர், டேக் ஹீட். அதில் ரெண்டு சொல்கிறாரு, டேக் ஹீட் அண்ட் பிவேர். இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான், கவனமாய் எச்சரிக்கையாய் இருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவன் சொல்கிறார். அவனுக்கு ஏற்கனவே நிறைய இருந்தது. ஏன் தெரியுமா, இந்த 15 பாருங்க, ஒன்ஸ் லைஃப் டஸ் நாட் கன்சிஸ்ட் இன் தி அபண்டன்ஸ் ஆஃப் த திங்ஸ் தட் ஹீ பொசஸஸ். அப்போ இவனுக்கு ஏற்கனவே அபண்டன்ஸ் இருக்குது, நல்லா நிறைவு இருக்குது, பரிபூர்ணம் இருக்குது அவனுக்கு ஏற்கனவே. சரி, இதை நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒரு நல்ல ஜாபில் இருக்கீங்க, குடும்பத்தோடு இருக்கீங்க, பிள்ளைகளோடு இருக்கீங்க,
காலையில் டியூட்டிக்கு போகிறீங்க, வர்றீங்க, பிள்ளைங்களை பார்க்குறீங்க, குடும்ப ஜெபம் பண்ணுறீங்க, எல்லோரும் வச்சு அந்த ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுறீங்க, ஆலயத்துக்கு போகிறீங்க, சபையின் காரியங்கள் ஊழிய காரியங்களில் பங்கு பெறுறீங்க, நல்லா இருக்கிறீங்க, அன்றன்றோட ஆகாரம் இருக்குது, கொஞ்சம் மிச்ச பணமும் இருக்குது, சேவை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, போதுமான அளவு இருக்குது. அப்படி இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போகணும், ஹஸ்பண்ட் இங்கே இருக்கட்டும், அவர் கணக்கராக இருக்க கணக்கு எடுத்துட்டோம், அவர் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், நான் பாருங்க போய் அங்கேருந்து அப்பப்போ அனுப்புகிறேன். அங்கே தான் நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால் தடுமாற்றம் துவங்குகிறது, அங்கே தான் துவங்குது. ஏன்னா ஆண்டவர் உங்களை இடத்துல வச்சுருக்கிறார், அன்றன்றுள்ள அப்பத்தை உங்களுக்கு கொடுத்துட்ருக்கார், அன்றன்றுள்ள அப்பத்தை மட்டும் இல்லை, அடுத்தாப்பில் உள்ள ஒரு 50 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு கூட கொடுக்குறார், கொடுத்து வச்சுருக்கிறார். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஓவர்சீஸ் போகிறதுக்கு ஒரு விசா வேணும்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. சரி, அந்த ஜெபத்தை உங்களோட விட மாட்டேங்கிறீங்களே, எல்லா ஊழியக்காரங்களுக்கு அதுக்காக ஜெபம் பண்ண சொல்கிறீங்க, எத்தனை பேரை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணி அதுக்காக ஜெபம் பண்ண சொல்கிறீங்க. எனக்கு ஒரு கேள்வி, நல்லா கவனிங்க, எனக்கு ஒரு கேள்வி, கர்த்தர் என்னை அங்கே போக சொல்கிறாரா, கர்த்தருடைய சித்தம் இதில் என்ன, இதை நம்ம கற்றுக்கிட்டோமா அல்லது நம்ம கற்றுக் கொடுக்குறோமா? ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன், நான் 1963 ஊழிய ஆரம்பிக்கும் பொழுது வாலிபர் நடுவில் தான் ஊழிய ஆரம்பித்தேன். தொடர்ந்து 40 வருஷத்துக்கு மேலே வாலிபர் முகாம்கள், வாலிபர் நிறையா நடத்தியிருக்கிறேன், நிறையாரோட பேசியிருக்கிறேன். அப்போல்லாம் நாங்கள் அதிகமாக டீச் பண்ண என்ன லெசன் என்ன தெரியுமா, காட்ஸ் வில், தேவனுடைய சித்தத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும். எதில்? உன்னுடைய கோர்ஸு, அடுத்தது நீ மேரி பண்ண போகிற கேண்டிடேட்டு, அடுத்தது ஒன்று கேரியர், இந்த மூணுக்கும் கர்த்தருடைய சித்தத்தை நீ அறியணும்ப்பா, இந்த மூணுலேயும் நீ ஓட்ட விட்டின்னு சொன்னால் நீ தொலைஞ்ச அப்படின்னு நாங்கள் டீச் பண்ணுவோம் அந்த கர்த்தர். பட் இப்போ இந்த வாலிபர் முகாம்களில் இந்த வாலிபர்கள் 100,000 சம்பளம் கிடைச்சா அடுத்ததில் 1.2 கிடைச்சா ஜம்ப். இங்கே வந்து கர்த்தர் என்னை வச்சு நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை நிறைவேற்றிட்டாரு சொல்லி ஜோம் பண்ண கற்றுக் கொடுக்கவில்லை. கிரீனர் பாஸ்டர்ஸ் தான், எங்கே பசுமை இருக்கோ அங்கே ஜம்ப் பண்ணு, அங்கே 1.25, அங்கே 1.5, அங்கே போ. உன்னை எகிப்தில் ஆண்டர் வச்சாரு, எகிப்தில் நீ நிறைவேற்ற வேண்டிய ஊழியத்தை நிறைவேற்றிட்டியா? உன்னை பாபிலோனில் வச்சாரு, காட் கெப்ட் யூ இன் பாபிலோன், ஹேவ் யூ ஃபுல்ஃபில் யுவர் மினிஸ்ட்ரி இன் பாபிலோன், வேர் இஸ் காட்ஸ் வில்? ஜோம் பண்ணியா முட்டு போட்டு நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு சொல்லி கேட்டியா? அல்லது வெறுமனே எது பச்சையாக இருக்குன்னு சொல்லி பச்சை தக்கு தர பாட்டு பச்சை வாயில் பார்த்து நீ போயிட்டியா? கிரீனர் பாஸ்டர்ஸ் பார்த்து நீ ஓடிட்டியா? எனக்கு அந்த டீச்சிங் இல்லை தெரியுமா? எத்தனையோ யூத் கேம்ப்ஸினுடைய அந்த 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 சாராம்சத்தை நான் பார்க்குறேன், அந்த இடத்துல அதை விட்டுட்டாங்க, அந்த பாயிண்ட் விட்டுட்டாங்க. இங்கே காட்ஸ் வில்ல மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு என்ன இருக்கும்? அதுக்கு பிறகு யூஆர் அவுட். ஒரு இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணீங்க. நான் அடிக்கடி நினைக்கிறது, இந்த மூனுக்கு போகிறோம், பிளானெட்டுக்கு போகிறோம், ஆர்பிட்டுக்கு போகிறோம், ஷூட் பண்ணுறீங்க ராக்கெட்டை, இங்கே வந்து 0.0001 degree இங்கே வளகனா கூட அங்கே போய் சேரும்போது யூ வில் மிஸ் இட் 5 million miles. திஸ் இஸ் கிறிஸ்டியன் லைஃப். க்ருஷியல் பாயிண்ட்ஸில் வி ஷுட் நாட் மிஸ் காட்ஸ் வில். அந்த காட்ஸ் வில் மிஸ் பண்ணுறதுக்கு இப்போ ரொம்ப நம்மளை டெம்ட் பண்ணுறது என்னென்னா, திஸ் கான்வர்சேஷன்ஸ், இந்த பொருளாசை. அதைத்தான் இளைஞனுக்கு எழுதும் பொழுது பவுல் எழுதுகிறார், நன்றாக கவனியுங்க. தட்ஸ் வை பால் ரைட்ஸ் டு எ யங் மேன் பை நேம் டிமோத்தி, 1 Timothy 6:6, காட்லினஸ் வித் கண்டென்ட்மெண்ட் இஸ் கிரேட் கெயின். தேவபக்தியோடு உள்ள போதும் என்கிற மனதே மிகுந்த ஆதாயம். ஃபார் வி ப்ராட் நத்திங் இன் டு திஸ் வேர்ல்ட், ஏன் இந்த உலகத்துக்குள்ளே ஒன்றும் கொண்டு வரல. காரணம் தான், ஏன் நம்ம திருப்தியாக இருக்கணும் தெரியுமா, உள்ளே ஒன்றும் கொண்டு வரல. இங்கே இருந்து இட் இஸ் சர்டன் வி ஆர் நாட் கோயிங் டு டேக் எனிதிங் அவுட் அப்படின்ட்டு. ஃபுட் அண்ட் க்ளோத்திங் இருந்தால் வி ஷால் பி கண்டென்ட், உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் என்று இருக்க கடவும். நல்ல மொழியாக்கம் கடவும், இந்த கடவுங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை, அப்படிதான் இருக்கணும். ஏன்னா ரிச் ஆகணும்னு நினைச்சா நீ பல விதமான டெம்டேஷன்ல கண்டிப்பாக விழதான் செய்வோம். அதுக்கு வந்து அது எஸ்கேப்பே இல்லை, அதுக்கு வந்து ஒரு அதுக்கு என்ட்ரி தான் உண்டு, அதுக்கு எக்ஸிட் கேட்டே கிடையாது. உள்ளே போனால் மாட்டினது தான். இது ஒரு முக்கியமான சத்தியம். அது மட்டும் இல்லை, பிரியமானவர்களே, இந்த பாக பிரிவினை
இந்த மாதிரி நியாயமான அநியாயம் அதெல்லாம் வரும்போது நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளர வளர காட் வாண்ட்ஸ் அஸ் டு லெட் கோ அவர் லெஜிட்டிமேட் ஷேர். நியாயமாய் நமக்கு கிடைக்க வேண்டியது கூட கிடைக்காம போட்டோம், போனால் போகட்டும் போடா அப்படின்னு விட்டுறணும். இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவங்க யாரோட ஒருத்தரும் கிடையாது. போ, லெட் கோ, லெட் காட். எனக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு ஸ்லோகன் அது, லெட் கோ லெட் காட். ஏன் அப்படி இருக்கணும் தெரியுமா? சங்கீதம் 16 ரொம்ப அழகான ஒரு வசனம் இருக்குது. உங்களில் சிலர் இந்த விதமான ஒரு அநியாயம் உங்களுக்கு இழைக்கப்பட்டதாக நீங்கள் நினைத்திருப்பீர்கள். யூ தேர் சம் இன்ஜஸ்டிஸ் மைட் ஹாவ் பீன் மீட்டட் அவுட் டு யூ டியர் ஃப்ரெண்ட் இன் த மேட்டர் ஆஃப் ஷேரிங் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆர் பார்ட்டிஷனிங் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. பட் ஹியர் இஸ் காட்ஸ் வேர்ட். இட்ஸ் எ சாம் ஆஃப் டேவிட், சாம் 16:5-6. யூ ஓ லார்ட் ஆர் மை போர்ஷன், மை இன்ஹெரிடன்ஸ் அண்ட் மை காப், யூ மெயின்டெயின் மை லாட். The lines have fallen to me in pleasant places. Yes, I have a good inheritance. Tamil alaga moliya kam pannirukanga. Kartare en pangu. Kartare en pangu. Adhe vidhamaga sangeetham Psalm 73 verses 25 and 26 la parunga. Whom have I in heaven but you? And there is none upon earth that I desire besides you. பூமியில் எனக்கு வேறு யாரும் இல்லை, பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யாருண்டு? என்னுடைய மாம்சமும் இருதயமும் இழகி போகிறது. பட் காட் இஸ் மை போர்ஷன் ஃபார் எவர். கர்த்தரே என்றென்றும் என்னுடைய நித்திய பங்கு. எனக்கு எப்போ யோசிக்கிறது, பூமியில் எனக்கு யார் உண்டுன்னு சொல்லலாம், பரலோகில் எனக்கு யார் உண்டு, அது என்ன, அது என்ன அர்த்தம்? பரலோகில் யாருன்னா அங்கே தூதல் இருப்பாங்க, கடவுள் இருப்பார், ஏசாயா எரேமியா எல்லோரும் இருப்பாங்க. அது பரலோகத்தில் உண்மை இல்லாமல் யாருன்னு அது என்னன்னு சொன்னால், நான் சும்மா ஜாலியாக நினச்சேன். இது இது வந்து ஆத்தன்டிக் இன்டர்பிரிட்டேஷன் சொல்ல மாட்டேன். சிலருக்கு ஏன் பரலோகத்துக்கு போகிறீங்கன்னா, அங்கே தரையெல்லாம் தங்கமாக இருக்கும் பிரதர், தரையெல்லாம் தங்கமாக இருக்குமா, அதுக்காக போகிறேன். அந்த ஆசீர்வாதம் கிடைக்குமா, அந்த ஆசீர்வாதம் கிடைக்குமா, பரலோகத்துக்கு அதுக்கு நான் போகிறேன். என் ஆண்டவரை நான் பார்ப்பேன், அவரை நான் தரிசிப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, இந்த சொந்த கண்கள் என்னை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளம் தெரியங்கள் சோர்ந்து போகிறது. Heaven is a wonderful place, filled with glory and grace. I want to see my Savior's face. Heaven is a wonderful, heaven is a wonderful place. God-centeredness. Just, I want to go to heaven. Why? I want to see Jesus. பிரிமானங்களில் இப்பொழுது நாம் தேனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனிய விதமாக இருப்போம்னு ஒன்றாலும் தெரில, பட் அது முக்கியம் இல்லை. அவர் வரும்பொழுது நாம் அவர் இருக்க பிரகாரமாக இருப்போம், அவரை முகமுகமாக தரிசிப்போம். த லார்ட் இஸ் மை போர்ஷன். இதில் தான் நான் ரொம்ப அதிகமாக நம்முடைய கோத்திரப்பதாவாகிய விசுவாசிகளின் தந்தையாகிய ஆபிரஹாமை, ஐ ஆஃபர் அட்மயர் ஏப்ரஹாம் த ஃபாதர் ஆஃப் ஃபெய்த் அண்ட் ஆல் தோஸ் ஹூ பிலீவ். லோத்துக்கும் லோத்து வேலைக்காரங்களுக்கும் இவங்க நம்ம ஆபிரகாமுடைய வேலைக்காரங்களுக்கும் சண்டை வந்துடுச்சு. அது மெய்ப்பர்களுக்கு வழக்கம் தானே, மெய்ப்பர்களுக்கு சண்டை வர்றது. ஸோ ரெண்டு மெய்ப்பர்களுக்கும் சண்டை வந்துடுச்சு. நாங்கள் இந்த மிஷன் ஸ்டேஷனில் அடிக்கடி சொல்கிறது, எஃப்எம்பிபி மிஷினரிஸுக்கும் ஐஏ மிஷினரிஸுக்கும் சண்டை வரும், ஐஏ மிஷினரிஸுக்கும் பிஓஐ மிஷின் இதெல்லாம் வந்து வரும். இதெல்லாம் ரொம்ப நார்மலாக வரும். இது எங்கள் இடம் பாங்க, அவங்க அவங்க இடம் பாங்க, இப்படி சொல்லுவாங்க. இன்னொருத்தர் சொல்லுவாங்க, ஐயா கடலில் எங்கேயும் போய் மீன் பிடிக்கலாம் பாங்க. இதில் இது ஒரு பெரிய காமிட் இஷ்யூஸ் இருக்குது, அதில் வேறு காரியம். தட் இஸ் நாட் வாட் ஐ எம் ட்ரைங் டு அரைவ். பட் அது இருக்குது, அப்படி ஒரு சண்டை மெய்ப்பர்கள் கடையில் சண்டை. அவரகம் அதை எப்படி சால்வ் பண்ணார் தெரியுமா? லோத், நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறேன் கேளு, வி ஆர் பிரதர்ஸ். ஏ சர்ச்சஸில் நிறைய பரிசுத்தால் காலத்துணை கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பரிசுத்த பரிசு, நம்ம நிறைய ஹை சவுண்டிங் வேர்ட்ஸ் எல்லாம் அங்கே எழுதி போடுறோம், அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் நான் நினைக்கிறேன் சர்ச்சஸில்
வி ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு எழுதி போட்டால் ரொம்ப நல்லது நான் நினைக்கிறேன். அது லாஜிக் வேறு சண்டையை சண்டை நிறுத்துறதுக்கு ஒரே வழி என்ன, நம்ம சகோதரர். அது போதும், அது இல்லைன்னா அப்புறம் வேறு என்ன இருக்குது? வி ஆர் பிரதர்ஸ்ப்பா. ஸோ நமக்குள்ள எதுக்கு வாக்குவாதம்? என்ன தியாலஜி பாருங்க, என்ன ரெவலேஷன் பாருங்க அவருக்கு. Why should we not fight? Why should we not have church fights? Why should we not have church conflicts? Why should we not have missionary conflicts? Why? Because we are brothers. நாம் சகோதரர்கள். இன்னொரு லெசன் நம்ம இந்த இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னு சொன்னால், நாம் பெறுவதால் அல்ல, வாங்கி கொள்வதால் அல்ல, கொடுத்து விடுவதாலேயே நாம் செல்வந்தராகிறோம். மறுபடி திருப்புங்க, அந்த லூக்கா 12 அங்கே தான் ஆரம்பித்தோம். 12 மறுபடி திருப்புங்க. அதில் 21 வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ரொம்ப அழகாக அவர் சொல்கிறார். 12:21 ஹீ ஹூ லேஸ் அப் ட்ரெஷர் ஃபார் ஹிம்செல்ஃப் அண்ட் இஸ் நாட் ரிச் டுவர்ட் காட் இஸ் அ ஃபூல். தேவனிடத்தில் செல்வந்தனாயிராமல் தனக்கண்டே எல்லாவற்றையும் சேர்த்து வைக்கிறவன் முட்டாள், மதியினன் என்று ஆண்டவர் சொல்கிறார். 33:34 அதை தொடர்ந்து அவர் சொல்கிறார், செல் வாட் யூ ஹேவ் அண்ட் கிவ் ஆம்ஸ், உங்களுக்கு உள்ளதை விற்று தரித்திரருக்கு தான தர்மம் செய்யுங்கள். அப்படின்னா தான் அங்கே மேலே வந்து உங்களுக்கு பொக்கிஷத்தை நீங்கள் சேர்க்க முடியும். அங்கே வந்து இந்த பேங்க்கு ராபரியெல்லாம் கிடையாது, பேங்க் ராபரியும் கிடையாது, கடன் வாங்கி திருப்பி கொடுக்காமல் ஓடுறது இந்த வேலையும் கிடையாது. அங்கே மாத் டஸ் நாட் டெஸ்ட்ராய், அங்கே ஒன்றுமே பூச்சி அதை சாப்பிடாது. ஒரு சின்ன சாட்சி அதில் சொல்ல விரும்புகிறேன். ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னால் வேலூருக்கு பிரதர் பக்சிங் வந்தாங்க. பக்சிங் எல்லாருக்கும் தெரியும், அவருடைய காலத்தில் ஒரு பெரிய அப்போஸ்தலம். அப்போ அவரை பார்க்குறதுக்கு நானும் ஒய்ஃபும் போயிருந்தோம். அப்போ என் ஒய்ஃப் வந்து அவள் பைபிள் கொடுத்து அதில் ஆட்டோகிராஃப் பண்ண சொல்லி கேட்டாள். அவர் வந்து லூக்கா 12:33 சொல்லி கையெழுத்து போட்டார், உங்களுக்கு உள்ளதை விற்று தரித்திர இருக்கக்கூடாது. என்னடா ஒரு ஊழியக்காரன்ட்ட போய் ஒரு இது பண்ண, காட் பிளஸ் யூ ஜான் டன்டன் எழுதலாம் அப்படின்னு நினச்சி லைஃப் அப்படின்னா அவங்க கொஞ்சம் நல்ல கொஞ்சம் மங்களமான ஒரு வார்த்தை சொல்லலாம். இது இருக்கிறத விற்று கொடுவேன், அதை தான் அவர் எழுதுறாருங்க. ஸோ ஒய்ஃப் வீட்டுக்கு வந்தோன்னு சொன்னால், இது ஒரு பெரிய தேவ மனுஷன் கையெழுத்து போட்டுட்டு இந்த வசனத்தை எழுதியிருக்காரு கீழே அப்படின்னு. 2-3 நாள் சரியாக தூங்கலை. அடுத்தப்புறம் சொல்கிறா, எங்கள் அப்பா கொடுத்த ஒரு நல்ல பியானோ ஒன்று இருக்குது நம்ம வீட்டில். அந்த பியானோ வந்து ப்ரைஸ் வின்னிங் பியானோ, ஏன்னா சில பியானோவில் தான் சத்தம் நல்லாயிருக்கும், அது அந்த மியூசிஷியன்ஸ் அதுக்கு ரிவார்டு கொடுப்பாங்க. இப்போ நல்ல அவார்ட் பண்ண அவார்ட் வின்னிங் நம்ம பியானோ எங்கள் வீட்டில் இருந்த அந்த பியானோ சொன்ன ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணாமல் அந்த அந்த ஃபெத் அந்த ஃபெல்ட்டெல்லாம் சில இடங்களில் கொஞ்சம் கரையாக அரிச்சிருக்குது. ஐ திங்க் இந்த இதை நம்ம விற்றுவோம், வித்திக்கு அடையில் கொடுத்துருவோம். ஆக்சுவலாக ஒரு வீட்டுக்குள்ளே வந்து பியானோ இருந்தால் ஒரு நல்லதாக இருக்கும், டிக்னிஃபைடாக இருக்கும், அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் தான். இன்றைக்கூட அப்படி தான் ரேடியோவில் இருக்குது, எத்தனை தான் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்தாலும் பியானோ அது ஒரு பியானோ தான். சரி அப்படின்ட்டு அவர் தேவனுடைய மனுஷன் எழுதியிருக்காரு. பிரியமானவர்களே, ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் இந்த செய்தி கேட்டுட்ருக்கும் பொழுது நீங்கள் கூட பாருங்கள், தசமபாவம் கொடுக்குறான் அதெல்லாம் வந்து பாலர் பள்ளி, அது அது ரொம்ப நான் அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்லை. உங்களுக்கு உள்ளதே விற்று கொடுங்கள். அன்யூஸ்டாக எத்தனை வருஷமாக அன்யூஸ்டாக எவ்வளோ காரியங்கள் வச்சுருக்குறீங்க? சும்மா வைக்கணும்னு எத்தனை பொருள் இருக்குது? அது இருந்தாலும் எல்லாட்டாலும் பரவாயில்லன்னு எவ்வளோ இருக்குதுல்ல உங்களுக்கு? ஸ்டாக் எடுங்க. நவம்பர் 2 இந்த இயர் 2 வந்துட்டோம், ஸ்டாக் எடுங்க. ஸ்டாக் எடுத்து எதெல்லாம் ஏழைகளுக்கு வாரி வழங்க முடியுமோ கொடுத்துருங்க. இங்கே கொடுக்க கொடுக்க அங்கே உங்கள் கணக்கு ஏறும், கணக்கு ஏறும். May God lead us into that kind of thing. அப்போந்தான் நாம் பகிர்வதில் பணக்காரராக இருக்க முடியும். பவுலதை தான் தீமோத்துக்கு எடுத்துக்கிறார், உலகத்திலே ஐஸ்வர்யவான்களை பார்த்து எச்சரி, கமாண்ட் தம்
not to be haughty in their mind. செல்வந்தர்கள் செருக்குள்ளவர்களாக இருக்கக்கூடாது. அவர்கள் பகிர்ந்து கொள்வதிலே பணக்காரராக. Let them be rich in giving. அவர் சொன்னார். ஐந்தாவது ஒரு எடுத்துக்காட்டு, யோவான் 11:3. யோவான் 11:3. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மரியாளும் மார்த்தாளும் ஒரு செய்தி அனுப்புகிறார்கள். Therefore the sisters sent to him saying, Lord, behold, he whom you love is sick. ஆண்டவரே, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல ஃப்ரெண்டு சிக்காக இருக்கான். அக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால் வந்து எதாவது பண்ணுங்கன்னு அர்த்தம். ஸோ தட் இஸ் தட் ரிக்வெஸ்ட் இஸ் இம்ப்ளாய்டு. இட் இஸ் நாட் ரிட்டர்ன் ஹியர் ஆர் ஸ்டேட்டட் ஹியர், பட் இட் இஸ் அன் இம்ப்ளாய்டு ரிக்வெஸ்ட். ஆசா இருக்கிறான்னு சொல்கிறார் சொல்லிட்டு 21:1 மார்த்தா செட் டு ஜீசஸ் லார்ட், இஃப் யூ ஹேட் பீன் ஹியர் மை பிரதர் வுட் நாட் ஹேவ் டைட் அப்படின்னு மார்த்தா சொல்கிறான். அவ்வளோ மட்டும் குற்றம் சொல்லக்கூடாது. 32:1 Then Mary came where Jesus was and saw him and fell at his feet saying, Lord, if you had been here, my brother would not have died. ரெண்டு பேரும் மரியாளும் சொல்கிறாரு, மார்த்தாலும் சொல்கிறான், நீங்கள் இருந்திருந்தா அவன் செத்துருக்க மாட்டான். அப்போ ரெண்டு பேரும் தே பிலீவ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட் அண்ட் த பவர் ஆஃப் காட். நீர் இருந்திருந்தால் பிரசன்ஸ், செத்துருக்க மாட்டான், பவர் ஆஃப் காட். ரெண்டு பேரும் அதை விசுவாசித்தாங்க. ஆனால் அந்த 11:6 பாருங்க, When Jesus heard that Lazarus was sick, he stayed 2 more days in the place where he was. அவ சோமில்லைன்னு கேள்விப்பட்ட உடனே உடனே என்ன செய்யணும், சோமில்லையா உடனே எடு பட்டி எடு ஏதாவது இருக்கிறத எடுத்து வச்சுட்டு போ, வழியில் ஏதாவது பார்த்துக்கலாம். இல்லை, கேள்விப்பட்ட பிறகு தான் தங்கி இருந்த இடத்துல மேலும் 2 நாட்கள் அவர் தங்கினார். பெரியமானவர்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், டிலேஸ் ஆர் நாட் டினையல்ஸ், பட் டிலேஸ் ஆர் மென் டு டெவலப் அவர் ஃபைத். பெரியமானவர்களே, தேவனது தாமதங்கள் அவரது மறுப்புகள் அல்ல, அவை நம்முடைய விசுவாசத்தை வளர்ப்பவை அல்லது வலுப்படுத்துவை. நான் மறுபடி சொல்கிறேன், காட்ஸ் டிலேஸ் ஆர் நாட் டினையல்ஸ், பட் தே ஆர் மென்ட் டு டெவலப் அவர் ஃபெய்த். தாமதங்கள் மறுப்புகள் அல்ல, அவை நம்முடைய விசுவாசத்தை வலுப்படுத்துவை. அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க, அவர் வந்து சுகம் கொடுத்துருவார்னு நினச்சாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்களுக்கு அதை விட இன்னும் பெருசு கொடுத்தாரு, சுகமளிப்பு அல்ல உயிர்ப்பு. தே வாண்டட் ஹீலிங், பட் ஜீசஸ் கேவ் தம் ரெசரக்ஷன். டிலேஸ், டிஃபரண்ட் வே ஆஃப் ஆன்சரிங். Let us throw away our small ambitions. Arpa aasigalai naam olithu kattuvom. Yen theriyuma, naam vendikkolugiradharkum ninaikkiradharkum migavum adhigama illa, migavum adhigamai namakkulle seiya vallavar. He who is able to do exceeding abundantly, என்ன இங்கிலீஷ் அது, எக்ஸீடிங் அபண்டன்ட்லி அபவ் ஆல் தட் வி, அபவ் ஆல் தட் வி ஆஸ்க்னு பிரேயர் விட முடியுது. அபவ் ஆல் தட் வி ஆஸ்க் ஆர் திங்க், டு ஹிம் பி க்ளோரி. அல்ல க்ளோரின்னு வருது, அவருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு என்ன சொன்னார், இந்த வியாதி நிமித்தம் தேவன் மகிமைப்படுவார். இந்த தேவன் மகிமைப்படுவதற்காக வந்த ஓர் அனுபவம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே விதமாக இப்ரேயருக்கு வாருங்கள், இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது நான் உட்கார்ந்துக்கிட்டோ நின்றுக்கிட்டோ வாசிக்கலாமான்னு எனக்கு தெரில. ஏன்னா அவ்வளோ ஒரு நம்மை நடுங்க வைக்கிற ஒரு பகுதி. இப்ரேயர் 5:7 வாசிக்கிறேன், ஜீசஸ் இன் த டேஸ் ஆஃப் ஹிஸ் ஃப்ளஷ் வென் ஹி ஹேட் ஆஃபர்ட் அப் ப்ரேயர்ஸ் அண்ட் சப்ளிகேஷன்ஸ் with vehement cries and tears
to him who was able to save him from death and was heard because of his godly fear. Though he was a son, yet he learned obedience by the things which he suffered. And having been perfected, he became the author of eternal salvation to all who obey him. மாம்சத்திலிருந்து நாட்களிலே தம்மை மரணத்திலிருந்து விடுவிக்க வல்லவரை நோக்கி மிகுந்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் அவர் கேட்கப்பட்டு ஆனாலும் பட்ட பாடுகளினாலே அவர் பூர்ணரானார். எனக்கு ஒரு கேள்வி, ஆண்டவர் கூப்பிட்டாரு, தேவன் பதில் கொடுத்துட்டாரா? மரணத்திலிருந்து தம்மை விடுவிக்க வல்ல விடுவித்தாரா? விடுவித்தாரா? கப்பு போயிடுச்சுன்னா பரவாயில்ல ஆண்டவரே, ப்ளீஸ் ஆண்டவரேன்னு ஒருக்கா ஜெபம் பண்ணாரா? ரெண்டு நேரம் ஜெபம் பண்ணாரா? மூணு நேரம் ஜெபம் பண்ணாரா? ஒரு சத்தமே வரலையே. மூணு நேரம் ஜெபம் பண்ணி ஒரே வார்த்தை, ஒரு சத்தம் வரலையே. சரி ஆண்டவரே, சரி பிதாவேன்னு கையை விரிச்சார். அதுக்கு பிறகு தானே தூதன் வந்து அவரை பலப்படுத்தினார். பலப்படுத்தினவுடனே ஒரு சாம எளிமையாக அவரால் போக முடிஞ்சா? இன்னும் கூடுதல் ஊக்கத்தோடைய ஜபித்தார். அதை பலப்படுத்துறது இதுக்கு இன்னும் ஜெபம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் கேட்கப்பட்டாரா? அவருடைய ஜெபம் கேட்டுச்சா? நாம கேட்கப்பட்டுச்சு. எப்படி கேட்கப்பட்டுச்சு? மரணத்திலிருந்து அவர் விடுவிக்கப்படலை, மரணத்தை தாங்க அவர் பலம் பட்டார். ஹி வாஸ் நாட் டெலிவர்ட் ஃப்ரம் டெத், பட் ஹி வாஸ் ஏபிள் டு சஸ்டெயின் ஹிம் செல்ஃப் இன் டெத். அது மட்டும் இல்லை, பெர்ஃபெக்ட் ஆக்டர் பாஸ் பண்ணிட்டார். ஹி பாஸ் த டெஸ்ட் அண்ட் ஹி பிகேம் பர்ஃபெக்ட் அண்ட் பிகேம் தி ஆத்தர் ஆஃப் இட்டர்னல் சால்வேஷன், நித்திய மீட்பின் அதிபரானார். ப்ரேயர்ஸ் ஆன்சர்ட் டிஃபரெண்ட்லி. மறுபடியும் வாங்க அந்த 12 அத்தியாயத்துக்கு வாங்க, யோவான் 11 அந்த லாசர் சம்பவத்துக்கே வாங்க. அதில் என்ன பார்க்குறோம்? யோவான் 11:15 I am glad for your sakes that I did not go there, that you may believe. Now let us go. Yen delay panna? Neengal viswasikkumbadi. Seri, inga vandu jobam pandraru 42 41 Father, I thank you that you always hear me. Pidave, nene eppodum naan solradha kekkiradhalum stotrikkiren. I know that you always hear me. But because of the people who are standing here, I said this. So, they may believe. Ultimately, our lives are the same things that we have done. Ultimately, our lives are the same things that we have done. Ultimatum. That's why God answers are different. ஆகையால் பிரியமானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள், டு நாட் வேஸ்ட் யுவர் சாரோஸ். உங்களுடைய கவலைகளையும் துக்கங்களையும் வீணாக்காதிருங்கள், வீணடிக்காதிருங்கள். ஏன் தெரியுமா? உங்கள் கஷ்டத்தில் நீங்கள் எவ்விதமான தேவ ஆறுதலினாலே நீங்கள் ஆறுதல் படுத்தப்பட்டீர்களோ, அதே ஆறுதலினாலே அவ்விதமான சோதனைகளில் அகப்படுகிறவர்களுக்கு நீங்கள் ஆறுதல் செய்யலாம். So that with the same comfort with which God comforted you, you can comfort those who are in similar trials. எனவே தான் நாம் அடிக்கடி சொல்லுவோம், wanted, wounded, healers. காயங்கட்டும் காயப்பட்டோரே இன்றைய தேவை. காயப்பட்டிருக்கணும், அவங்க தான் மற்றவங்களுடைய காயத்தை கட்ட முடியும். அதுக்காக தான் ஆண்டவர் இதெல்லாம் அனுமதிப்பார். நம்ம சொன்ன உடனே இன்ஸ்டண்ட்டாக ஒன்றும் செய்ய மாட்டார், நம்ம எதிர்பார்க்குற மாதிரிலாம் செய்ய மாட்டார், அவர் வித்தியாசமாக செய்வார். 6 மத்தேயு 12:28 வந்து பாருங்கள். மத்தேயு 12:38 42 Some of the scribes and Pharisees answered, saying, Teacher, we want to see a sign from you.
எங்களுக்கு ஒரு அடையாளம் வேணும். பட் ஹி ஆன்சர்ட் அண்ட் செட் டு தெம், an evil and adulterous generation seeks after a sign, and no sign will be given to it except the sign of Prophet Jonah. And then in verse 42 he says, the queen of south will rise up in the judgment with this generation, because someone greater than Solomon is here. அடையாளம் கேட்குறாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஏற்கனவே செய்ததே போதும்ப்பா, என்னென்ன புதுசாக அடையாளம், இனிமேல் என்னத்தை நிரூபிக்க வேண்டியிருக்கு, அதான் யோனா இருக்காதே, அதான் அதான் அடையாளம். அதான் சேவாவர் ராஜஸ்திரி வந்தால அதோட பெரிய ஒருத்தருங்க இருக்கிறாரு, அதுதான் அடையாளம். இதுக்கு மேலே என்ன அடையாளம் வேணும் உங்களுக்கு? எனவேதான் தாவீது அழகாக சொன்னான், இருக்கிற அடையாளம் போதும் ஆண்டவரே, வானங்களையும் நீர் உண்டாக்கிற நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, இப்போ நம்ம வந்து இந்த நட்சத்திரம் அதெல்லாம் பார்க்குறோம், நம்ம இந்த பல்பு தானே பார்க்குறோம், அவன் அதை போய் பார்த்தான், வெளியே போய் ஓப்பன் ஏரில் நின்று நட்சத்திரங்களெல்லாம் பார்த்துட்டு அப்படியே எக்ஸைட்டட் அவன் வியந்தான். என்ன சொன்னான் ஆண்டவரே, இதெல்லாம் பார்க்கும்பொழுது வாட் இஸ் மேன் தட் யூ ஷுட் பி மைண்ட்ஃபுல் ஆஃப், மனுபுத்திரனை நினைக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம், நீர் அவனை விசிட் பண்ணுறதுக்கு அவன்ட்டு என்ன இருக்குது, இந்த இதெல்லாம் நீர் செய்து இது என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அதை இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக சொன்னார், காட்டுப்பறவைகளை கவனித்து பாருங்கள், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். நமக்கு பறவைகள்லாம் எங்கே தெரியும், நமக்கு இந்த பிராய்லர் சிக்கன் மட்டும்தான் தெரியும், அது ஆண்டவர் உண்டாக்குனது இல்லை, அதனால தான் அது முட்டப்படாது, அது மனுஷன் உண்டாக்குனது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறது இந்த காட்டு பறவைகளை கவனித்து, நீங்கள் இந்த ஹில் ஸ்டேஷன் போகும்போது எஸ்பெஷலி கொடைக்கானல் போகும்போதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே காலம் ஒரு 6 மணிக்கு அந்த காட் செக்ஷனில் ஏறிட்டிங்கன்னா அந்த இளம் வெயில் அடிக்கும்போது இந்த காட்டு கோழி அங்கங்கே போகும் பாருங்கள், அதுவும் அந்த காக் அந்த காட்டு சேவலை பார்த்தீங்கன்னா என்ன கலர்ஸ், அப்படி அப்பா யூ கான்ட் கவுண்ட் த கலர்ஸ், அப்படி ஷைனிங்காக இருக்கும், நம்ம சேவல்களே சில நல்லா ஷைனிங்காக இருக்கும், அப்படி ஷைனிங்காக இருக்கும் அதை பார்க்கும்போது. அதே மாதிரி ஃப்ளவர்ஸ், ஃப்ளவர் ஷோவில் போனால் நம்ம வெறும் ஃபோட்டோ எடுக்கிறது தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுறோம், நம்ம பேக்ரவுண்ட் கொடுத்து கொடுத்து ஆண்டு சொன்னார், அதை பாரு அந்த ஃப்ளவரை பாரு, அது என்ன அதில் ஸ்ட்ரீக்ஸ் இருக்குன்னு பாரு, அந்த ஷேடை பாரு, அந்த பெட்டலை பாரு, ஈவன் சாலவும் கூட இப்படி அதை நான் கேட்குமா, இந்த பறவைகளையும் இந்த புஷ்பங்களையும் பார்த்து நம்முடைய விசுவாசம் பெருகாவிட்டால் நமக்கு விசுவாசம் பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதை பார்த்தா அவனு சொல்கிறாரு அற்ப விசுவாசி இறங்கார், இதை பார்த்துட்டு நீங்கள் எப்படி விசுவாசம் இல்லாமல் இருக்க முடியும், அவர் சேலஞ்ச் பண்ணுறாரு. த ப்ரெசன்ட் ஜெனரேஷன் ஹேஸ் டோட்டலி லாஸ்ட் இட்ஸ் டச் வித் நேச்சர், இன்றைய தலைமுறை இயற்கையோடு உள்ள தொடர்பை முழுவதுமாக அறுத்து கொண்டது. தட் இஸ் த ரீசன் வி ஹவ் பிகம் பாப்பர்ஸ் இன் ஃபெய்த், எனவே தான் நான் விசுவாசத்திலே தரத்தராகிவிட்டோம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. நம்ம ஞாயிற்றுக்கிழமை பாட்டு போட முன்னால் எது ஆண்டவர் மகிமைப்படுத்துது, வானங்கள் ஹெவன்ஸ் டிக்ளேர் த க்ளோரி ஆஃப் காட். யோனா சேவா இஸ்திரி போதும், அதைத்தான் பவுல் கொரிந்தியர்கள் எழுதும்போது எழுதுகிறார், இஸ்ரவேலருக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் அடையாளங்களாய் இறுதி காலத்தில் இருக்கிற நமக்கு அடையாளங்களாக எழுதப்பட்டிருக்கின்றன. தேர் ஆல் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் லெசன்ஸ் ஃபார் அஸ் ஹூ அப்பான் ஹூம் த எண்ட் ஆஃப் த ஏஜஸ் ஹேஸ் கம். ஆம்பரியமானவர்களே, விசுவாசித்து நடக்க பழகுவோம். இயேசு கிறிஸ்து நமக்கு நன்றாக ஒரு எச்சரிப்பு கொடுத்தார், இந்த நாட்களில் 2வது வரியை குறித்து நிறைய, குறிப்பாக தொலைக்காட்சி பெட்டிகளிலே ஒளிபரப்பு நிகழ்ச்சிகளிலே நிறைய காரியங்கள் சொல்லப்படுகின்றன, அவற்றில் பல எனக்கு புரிந்த அளவிற்கு மத்திய 24, 25, 26 சார்ந்தவை அல்ல, அவைகள்லாம் யூகங்கள், அதான் ஆண்டவர் சொன்னார், அங்கே இங்கே உங்களுக்குள்ளே இருக்கு, இஃப் தே சே ஹியர் அண்ட் தேர் டோன்ட் கோ தேர், பிகாஸ் தி கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்இன் யூ. அதான் விசுவாசித்து நடப்பது தரிசித்து அல்ல. ஒரு முக்கியமான வசனம் உங்களுக்கு வாசிக்கட்டுமா, சாதாரணமாக நீங்கள் கேஷுவலாக பைபிள் படிச்சிருந்தீங்கன்னா இதை விட்டுருப்பீங்க, பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்கள், புக் ஆஃப் சாம்ஸ் 77th chapter and 19 and 20th verses.
Your way was in the sea. உம்முடைய வழி கடலிலே இருக்கிறது. Your path is in great waters. உம்முடைய பாதை மகா வெள்ளங்களுக்குள் இருக்கிறது. Your footsteps were not known. நீங்கள் கடல் ஓரத்தில் கடற்கரையில் நடந்தால் அந்த ஃபுட்ஸ்டெப்ஸ் தெரியும். ஆழங்களுக்குள்ள தனிக்குள்ளே போனால் ஃபுட்ஸ்டெப்ஸ் தெரியுமா? பட் அங்கே தான் இருக்குதான், அங்கே தான் இருக்குதான். யுவர் ஃபுட்ஸ்டெப்ஸ் வேர் நாட் நோன், பட் அங்கே தான் நீங்கள் நடந்தீர். அப்போ என்ன செய்யணும்? அப்போ அப்படியே என்ன செய்ய தெரியாமல் போயிடுவோமா? இல்லை, 20வது வசனம், நெவர்தலஸ் சமுத்திரத்திலும் பெருவெள்ளங்களிலும் கால் எங்கே படுதுன்னு தெரியாமல் இருந்தாலும் You led your people like a flock. நீர் உம்முடைய மக்களை மந்தையை நடத்துகிறது போல் நடத்தினீர். We walk not by sight, we walk by faith. தரிசித்து நடவாமல் விசுவாசித்து. என்ன வசனம் பாருங்க, நிறைய நேரங்கள் நம்ம லைஃப்ல நம்ம இப்படி தானே, எங்கே போனே தெரிய மாட்டேங்குது. ஆனால் போகிறாரு, ஆனால் லீட் பண்ணுவார், கையை பிடிச்சிட்டு போங்க. அடிக்கடி நம்ம நினைக்கிறோம், நான் அவர் அப்படியே பிடிச்சிக்கிட்டேங்க, ஆண்டவர் நல்லா பிடிச்சிக்கிட்டேங்க, அதனால நான் தப்பிச்சிட்டேங்க. இதை விட ஒரு மதியனமான பேச்சு, நீ பிடிச்சியா? அவர் பிடிச்சிக்கிட்டார், ரொம்ப பிடிச்சிக்கிட்டான், ஆண்டவர் நல்லா பிடிச்சிக்கிட்டான். நீ பிடிச்சா திடீர்னு விட்டுருவா, ஆண்டவர் பிடிச்சா விட மாட்டார். I am not holding on to him. He is holding my hand. இதான் நான் என்னுடைய கடந்த கிட்டத்தட்ட ஒரு 58 வருஷம் நான் ஆண்டவரோடு நடந்தேன். நான் கண்டுபிடிச்சது தான், நான் அவரை பிடிக்கல, அவர் என்னை பிடிச்சிக்கிட்டார். ஹீ ஹாஸ் டேக்கன் ஹோல்ட் ஆஃப் மீ. நான் எதற்காய் பிடிப்பட்டேனோ அப்படிதான் சொல்கிறார் பவுல். பிடிப்பட்டேனோ, நான் பிடித்து கொண்டேன்னு சொல்லலை, எதற்காய் பிடிப்பட்டேனோ அவர் என்னை பிடிச்சிக்கிட்டார். விசுவாசித்து நாம் நடக்க வேண்டும். ப்ளீஸ் சென்ட் லாசரஸ். அவன் விரல்ல லேசா அப்படி தொட்டு அப்படி நாக்கில் வச்சா போதும், அது போதும் இல்லைப்பா, அங்கேருந்து யாரும் வர முடியாது. சரி, அப்போ அட்லீஸ்ட் ஒரு இது பண்ணுங்க, நான் தான் அங்கே வந்து லேண்ட் பண்ணிட்டேன், எனக்கு 5 பிரதர்ஸ் இருக்காங்க, என்னை விட மோசம் ஆகுங்க, அவங்க டெஃபினட்டாக இங்கே தான் வந்து லேண்ட் ஆக போகிறாங்க. ஸோ தயவுசெய்து லாசர்வங்க அனுப்புங்க. சி, நிறைய பேருக்கு இந்த மிஷினரி தரிசனம் வந்து நரகத்துக்கு போன பிறகு தான் வரும். For many people, the missionary vision they get only after landing in hell. அது வரைக்கும் சொன்னால் தெரியாது. Heaven is a place to gain, hell is a place to shun. இதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்போம், அதெல்லாம் ஏறாது. அங்கே போன பிறகு தான் அவருக்கு புத்தி வந்துச்சு. அப்போ என்ன சொல்கிறார் ஆபிரகாம்? இங்கேருந்து ஒருத்தன் போனால் கூட அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு மோசையும் தீர்க்கு தரிசனம் இருக்காங்க, அவங்க கையில் பைபிள் இருக்குது. இந்த பைபிளுக்கு கீழ்ப்படையலைன்னா ஒருத்தன் எங்கேருந்து மரணத்திலிருந்து போனால் கூட அவன் கீழ்படி மாட்டான். திஸ் இஸ் தி அல்டிமேட் வேர்ட் ஆஃப் காட், ஃபெய்த் ஆன் காட்ஸ் வேர்ட். அது போதும், பைக் எழுதப்பட்டது போதும். வாட் இஸ் ரிட்டர்ன் இஸ் மோர் தென் எனஃப். 7வதும் கடைசியுமாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பிரியமான ஒரு வசன பகுதி, 2 கொரிந்தியர் 12:7-10 பவுலின் முள், த தான் ஆஃப் பா, எல்லாருக்கும் நல்லா தெரியும். இதற்காக நான் கர்த்தரிடத்திலே 3 முறை வேண்டிக் கொண்டேன். இங்கிலீஷில் எப்படி இருக்கு தெரியுமா? ஐ பிளீடட் வித் அ லாட், நாட் ஜஸ்ட் ப்ரேட், ஐ பிளீடட் வித் அ லாட் த்ரைஸ். ஆண்டவர் எனக்கு நான் எதிர்பார்த்த பதிலை கொடுக்கல. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும்ப்பா, உன் பலவீனத்தில் என் பலனை தாங்கும்பா. பால், யூ ஆர் பெட்டர் வித் அ தான் தேன் வித்தவுட் இட். பவுலே, முள் இல்லாமல் இருப்பதை விட முள் இருப்பது தான் உனக்கு நல்லது. எதுக்கு உனக்கு கொடுத்தேன் தெரியுமா? உனக்கே தெரியுத, நீயே சொன்னல, எனக்கு கிடைக்கப்பட்ட வெளிப்பாடுகளின்படி நான் என்னை உயர்த்தாதபடிக்கு எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. லெஸ்ட் ஐ எக்ஸால்ட் மை செல்ஃப் பியாண்ட் மெஷர். ஏன்னா அவ்வளோ ரெவலேஷன்ஸ், பவுல் இல்லைன்னா நமக்கு சபையை பற்றிய வெளிப்பாடுகள் இல்லை, அவ்வளோ வெளிப்பாடுகள். அப்போ எனக்கு தலைக்கர்வம் வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அதுக்காக ஆண்டவர் வந்து இந்த முள்ளை எனக்கு அவர் கொடுத்தார்.
என்னை தாழ்மையாய் காத்து. பிரியமானவர்களே, லைஃபெல்லாம் நம்ம படிக்க வேண்டிய ஒரு பாடம் ஹியூமிலிட்டி. Humility and lowliness and meekness is the lesson that we should keep on learning all our life. எனவே தான் இயேசு சொன்னார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளணும். என்ன கற்றுக்கொள்ளணும், எப்படி பிரசங்கம் பண்ணுறது? நான் இல்லை, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். ஐ எம் மீக் அண்ட் லவ்லி. யூ நெவர் கிராஜுவேட் ஃப்ரம் காட்ஸ் ஸ்கூல் ஆஃப் ஹியூமிலிட்டி. ஆல் அவர் லைஃப் வி கீப் ஸ்டடியிங். வாழ்க்கை முழுவதும் நாம் படித்து கொண்டே இருக்கிறோம். உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலம் உன்னை தாங்கும். தேவை வேண்டுமென்றே ஆண்டவர் நம்மில் சிலரை பலவீனப்படுத்துகிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. அப்படி தான் நம்ம அவரில் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், கர்த்தரில் பலப்பட முடியும். அப்படின்தான் யாக்கோபுவை தேவன் முடிசூட்டுவதற்கு முன்பதாக அவனை முடமாக்கினார். பிஃபோர் காட் கிரவுண்ட் ஜேக்கப் ஹி கிரிப்பிள்டு ஹிம். ஓகே ஓகே, காட் கிரிப்பிள்டு ஜேக்கப் பிஃபோர் ஹி கிரவுண்ட் ஹிம். இஸ்ரேல்னா பிரின்ஸ். உனக்கு ஒரு கிரவுன் கொடுக்கறதுக்கு முன்னால நான் அவனை முதல்ல கிரிப்பிள் பண்ணணும். நீ அந்த நொண்டி நொண்டி நடந்தால் தான் என்றைக்கும் அது உன் ஞாபகத்தில் இருக்கும். அதுக்கு ஹீரிங்கே கிடையாது. கடைசி வரைக்கும் நீ நொண்டி நொண்டி தான் நடக்கணும். ஏன்னா அது உனக்கு ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே இருக்கும், நான் அவனை டச் பண்ணேன், நான் அவனை டச் பண்ணேன் அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களே, முள்ளை இவ்விதமாக நாம் கையாள கற்றுக்கொண்டால் இந்த முள்ளே ஒரு நாள் நமக்கு முடிசூட்டுதலாகிவிடும். யுவர் தான் வில் ஒன் டே பிகம் யுவர் த்ரோன். யுவர் கப் ஆஃப் சஃபரிங் வில் ஒன் டே பிகம் யுவர் கிரவுன் ஆஃப் க்ளோரி. துன்பக் கிண்ணம் ஒரு நாள் உங்களுக்கு கிரீடமாக மாறிவிடும். த கப் வில் பிகம் அ க்ரவுன் அண்ட் த தான் வில் பிகம் எ த்ரோன். That's what happened in this place. ஒரு சின்ன பர்சனலாக வர்றவங்ககிட்ட, என்னை கேட்டு இருக்கவங்ககிட்ட, சம் ஆஃப் யூ மே பி சைல்ட்லெஸ். உங்களே ஒரு சிலருக்கு குழந்தை இல்லை. யாரை பார்த்தாலும் எத்தனை பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க, அதனால வெளியே வெளியே மீட்டிங்ஸுக்கு ஃபங்க்ஷன்ஸ் போக மாட்டீங்க. உங்களை சிலர் அந்த பிரச்சனையில் இருக்கிறீங்க. சொல்லட்டுமா? அன்றுவரே அப்ரஹாமுக்கு அத்தனை வயசில் கூட கொடுத்துரே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜோமிட்டே ஜோம் பண்ணுங்க. அது எப்பவும் கொடுப்பார். அது வேறு. ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி நாலு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பிள்ளையை தத்தெடுங்க. காட் வாண்ட்ஸ் டு ஆன்சர் யுவர் ப்ரேயர் தேட் வே. எடுங்க. ஒன்று சொல்லட்டுமா? பிள்ளை இல்லாத பெற்றோரை விட பெற்றோர் இல்லாத பிள்ளைகள் தான் உலகத்தில் ஜாஸ்தி. வி ஹாவ் மோர் பேரண்ட்லெஸ் சில்ட்ரன் தேன் சைல்ட்லெஸ் பேரண்ட்ஸ் அண்ட் கப்பிள்ஸ். எடுங்க. ஒரு பிள்ளை எடுத்த உடனே யூ வில் பிரிங் ஸ்மைல் டு த காட் ஆஃப் த ஃபாதர்லெஸ். திக்கற்றோரின் தேவனுடைய முகத்தில் நீங்கள் புன்முறுவலை கொண்டு வருவீர்கள். தைரியமாயிடுங்க. ஐயோ நான் இப்போ ஒரு பிள்ளை எடுத்துட்டேன் பிரதர், பிறகு எங்களுக்கு திடீர்னு இன்னும் அடுத்த வருஷம் பிள்ளை பிறந்தா டபுள் பிளஸ்ஸிங். இந்த பிள்ளை அந்த பிள்ளை ரெண்டு பிள்ளை அப்படிதானே, இது ஒரு பெரிய இஷ்யூவா? யார் யாரெல்லாம் என்னை கேட்டுட்டு இருக்கிறவங்க, பிள்ளைகள் இல்லாதவங்க, மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு பிறகு என்ன கண்டிஷனாலும் சரி, ஒரு பிள்ளையை தத்துவிடுங்க. யாராவது நம்மளை வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்களான்னு சொல்லி அனாதை இல்லங்களிலே குழந்தைகள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அணைத்து கொண்டு போங்கள் தேவனுடைய முகத்தில். ஹீ இஸ் த காட் ஆஃப் த ஃபாதர்லெஸ். அவர் தந்தையற்றோரின் திக்கற்றோரின் தெய்வன். எஸ்தரே வந்து தத்தெடுத்த பிள்ளை தானே. நம்மளாம் யாரு? பாண்ட் டு காடா? இல்லை, அடாப்டட் பை காட். நம்மளாம் தத்தெடுத்தவங்க தானே, புத்திர சுவீகாரம் பெற்றவங்க தானே. புத்திராய பிறந்தவர்கள் இல்லையே, புத்திர சுவீகாரம். நம்மளாம் அடாப்டட் தானே. So adoption is a biblical doctrine. ஏழு தலைப்புகளை நாம் பார்த்தோம். Sir, give me this water. ஆண்டவரே இந்த தண்ணீர் எனக்கு தாரும். Let us make three tabernacles. மூன்று கூடாரங்கள் போடுவோம். Tell Mary to help me. எனக்கு உதவி செய்ய முடியும். மரியாளைக்கு கட்டளையிடும். Tell my brother to divide the property for me. Lazarus is sick. We want a sign from you. Remove the thorn. இன்னும் இதே போல பல எடுத்துக்காட்டுகள் உண்டு. மூன்று எடுத்துக்காட்டுகளை சொல்லுகிறேன். படிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஒன்று, பெர்மிட் அஸ் டு பிரிங் டவுன் ஃபயர் ஆஸ் எலைஜா டிட். எலியா செய்தது போல
வானத்திலிருந்து அக்னியை கொண்டு வர எங்களுக்கு அனுமதி தாரோம். குறிச்சிக்கங்க, லூக்கா 9:51-56, Luke 9:51-56. இதை நல்லா படித்து இப்போ நான் உங்களுக்கு 7 இது கற்றுக் கொடுத்துட்டேன். அப்போ இதுக்கு எப்படி நீங்கள் லெசன்ஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிங்க. தட்ஸ் ஹோம் ஒர்க். அடுத்தது, கிராண்ட் த ரைட் அண்ட் லெஃப்ட் சீட்ஸ் ஃபார் மை சன்ஸ். என்னுடைய ரெண்டு குமாரர் இருக்குது, ஒருத்தனுக்கு வரந்த பக்கம்தாங்க, ஒருத்தனுக்கு எடுத்த பக்கம்தாங்க. அது ஒரு ப்ரேயர். வசனம் வேணுமா? மத்தேயு 20:20-23. அந்த அம்மா முழங்கால் படிட்டு ரோட்டில் ஜெபம் பண்ணியிருக்காங்க. முழங்கால் படிட்டு கேட்டாங்களாம். மூணாவது, எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த், Luke 17:3-6. இது எல்லாத்துக்கும் எல்லாமே டிஃப்ரெண்ட்லி ஆன்சர்டு தான் இந்த ப்ரேயர்ஸ் எல்லாமே. ஒரு மாடர்ன் எக்ஸாம்பிளோட நான் முடிக்க விட போகிறேன். இது என்ன எக்ஸாம்பிள் தெரியுமா? கரோனா. கரோனா வந்த பிறகு ஏகப்பட்ட ஜபங்கள். ஒருத்தர் சொன்னார் வேக்சின் வர்றதுக்கு முன்னால் அது போயிடும், அதுக்கு பிறகு வேக்சின் தேவை இருக்காதுன்னாரு. ஏகப்பட்ட ப்ரொடிக்ஷன்ஸு, ஏகப்பட்ட காரியங்கள் நடைபெற்றுச்சு. ஆனால் ஆண்டவர் அப்படி பதில் கொடுக்கல, அவர் வேறு மாதிரி பதில் கொடுத்தார். என்ன பதில் கொடுத்தார் தெரியுமா? எல்லாருக்கும் அன்சர்டன்டி ஆஃப் லைஃப்பை டீச் பண்ணியிருக்காரு. வாழ்க்கை நிச்சயமின்மையை போதித்திருக்கிறார். ரெண்டு, வேனிட்டி ஆஃப் ரிச்சஸை உணர்த்தியிருக்கிறார். செல்வத்தினுடைய பிரயோஜனமற்ற வீணான மாயை தன்மையை அவர் விளக்கியிருக்கிறார். மூன்றாவது, நெசசிட்டி ஆஃப் ரிப்பன்டன்ஸ், மனம் திரும்புதல் தேவை என்பதை சொல்லியிருக்கிறார். ஜபத்தை கேட்டிருக்காருல்ல, அப்படி தான் கேட்டிருக்கார். God has answered the corona prayers differently. இதுக்கு மேலே ஒரு மாடர்ன் எக்ஸாம்பிள் நமக்கு தேவையே கிடையாது. இங்கே ஒரு அருமையான கவிதை உண்டு, நான் அதை வாசிக்கிறேன். I asked for strength. God gave me difficulties to make me strong. I asked for wisdom. God gave me problems to solve. I asked for prosperity. God gave me brawn and brain to work. I asked for courage. God gave me dangers to overcome. I asked for patience. God placed me in situations where I was forced to wait. I asked for love. God gave me troubled people in need of my help. I asked for favors. God gave me opportunities. I received nothing I wanted, but I received everything I needed. I received nothing I wanted, but I received everything I needed. My prayer has been answered. Balam ketten. தேவன் நான் பலப்பட எனக்கு கடினமானவை தந்தார். ஞானம் கேட்டேன். தேவன் நான் தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் தந்தார். செழிப்பு கேட்டேன். தேவன் நான் வேலை செய்ய அறிவாற்றல் தந்தார். தைரியம் கேட்டேன். தேவன் நான் கடக்க வேண்டிய ஆபத்துகள் தந்தார். பொறுமை கேட்டேன். தேவன் நான் கட்டாயமாய் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் தந்தார். அன்பு கேட்டேன். தேவன் நான் உதவ வேண்டிய மக்களை தந்தார். சலுகை கேட்டேன். தேவன் எனக்கு சந்தர்ப்பங்கள் தந்தார். நான் விரும்பிய எதுவும் கிடைக்கவில்லை, ஆனால் எனக்கு தேவையான யாவும் கிடைத்து விட்டது. எனது ஜபம் கேட்கப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா.